சொல்றீங்க கூட்டு வர. டேய், நேத்து பார்த்த சினிமால எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டாங்களே, அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் சண்டை போடலாமா? ஓ எஸ், அப்ப நான் தான் எம்ஜிஆர், நீ தான் நம்பியார். ஏன், நானும் எம்ஜிஆர் தான் ஆகாதோ? நான் தான் எம்ஜிஆர். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுப்போம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் எம்ஜிஆர். அனாவசியமாக பிறர் விஷயத்தில் தலையிடாதே, அதனால் ஆபத்து ஏற்படும். இன்னைக்கு என் ஜாதகம் இப்படி இருக்கு. நான் உங்க ரெண்டு பேரையும் விளக்க போய் அவங்க குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் ஆயிட்டு என்ன நம்பியார் ஆகிட்டாங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த வேலைங்கிறேன்? என் ஜாதகம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ரெண்டு வருஷம், ரெண்டே ரெண்டு வருஷம் பொறுத்து பாரு. After 2 years, I'll be a king. கேரப்பா கும்பராசியில் குவலயத்திலே ஜனித்தோன், நல்ல புத்தி வித்தையோடு நயவசன கீதம் உள்ளான், வெல்லுவான் பகையனைத்தும் விண்ணவரின் ஏவல் கொள்வான், சல்லாபன் அடையுடையான் தரணியிலே கீர்த்தியுள்ளானே. ஏ ஜோசியம் சொல்லுறேன், ஜோசியம் சொல்லுறேன், வா வா வா. ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும், ஓஹோஹோ. ஜாதகத்துல சொல்லி இருக்கு சங்கடம் எல்லாம் தள்ளி இருக்கு, சீதேவி வந்திருந்து தனம் தன வீட்டையும் தட்டுமப்பா, நல்லது கிட்டுமப்பா, சீக்கிரத்தில் சில்லறை கொட்டுமப்பா. ஜோசியம் சொல்லுறேன், ஜோசியம் சொல்லுறேன், வா வா வா. ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும், ஓ ஹோ ஹோ. நட்சத்திர கோளாறு சொல்ல போன அதனால வனவாசம் போனாரு, சாதகத்து கட்டங்கள் எல்லாம் வெத்து கட்டம் இல்லையப்பா, வானத்துல எப்பவும் உள்ள நட்சத்திரம் தானப்பா, ஜோசியத்தில் உள்ள சங்கதிங்க விஞ்ஞானத்திலும் இல்லையப்பா. இத புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா கலக்கம் இல்லே. ஜோசியம் சொல்லுறேன், ஜோசியம் சொல்லுறேன், ஜோசியம் சொல்லுறேன், வா வா வா. ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும், ஓ ஹோ ஹோ.
சுக்கிரன சந்திரன கிட்ட போய் தொட்டாச்சு, கிட்ட போய் தொட்டாலும் கிட்டும் பலன் ஒன்னேதான். நல்ல தொழில் கையில் இருந்தா ராசி பலன் ஏனப்பா, ராசி பலன் பார்ப்பது கூட நல்ல தொழில் தானப்பா. நம்பிக்கை நெஞ்சில வந்ததுன்னா நட்சத்திர பலன் தேவையில்லை. இத புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா கலக்கம் இல்லே. ஜோசியன் சொல்லுறேன், ஜோசியன் சொல்லுறேன், வா வா வா. ஓ ராசியின் பலன் இப்பவும் எப்பவும் ஓஹோஹோ. ஜாதகத்துல சொல்லி இருக்கு சங்கடம் எல்லாம் தள்ளி இருக்கு. ஸ்ரீதேவி வந்திருந்து தினம் தினம் வீட்டையும் தட்டுமப்பா, நல்லது கிட்டுமப்பா, சீக்கிரத்தில் சில்லற கொட்டுமப்பா. ஜோசியன் சொல்லுறேன், ஜோசியன் சொல்லுறேன், வா வா வா. ஓ ராசியும் பலரும் இப்பவும் எப்பவும் ஓஹோ ஹோ. முருகா, கந்த சஷ்டி அதுவுமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்தி பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச, அதே வத்தி பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள்ள பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிள பையன எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும், உள்றதுக்குத்தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும், அதுக்குத்தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவ மாடு மட்டும் 1000 கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக எங்க கறக்கணும், அதுக்குத்தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பாக்குற 300 பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும்பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாய திறந்து சொன்னானா, இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ண நான் கொடுக்க மாட்டேன். எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால நிக்கணும். நான் 3 எண்றத்துக்குள்ள மரியாதைய இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன். என்னமா தபாலு? வழக்கம் போல உன் பிள்ளைக்குதான் அசோக் லேலண்ட்ல இருந்து, அம்பத்தூர் ஃபேக்டரியில இருந்து, ஸ்டேட் பேங்க்ல இருந்து, ஒரு இங்கிலீஷ் கம்பெனில இருந்தும் வந்திருக்கு. இன்டர்வியூக்கு வந்திருக்கா? ஆமா, அதான் போன வாரமே வந்தாச்சே. இது இரு இரு. ஏன் இன்டர்வியூக்கு வரல? தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கோன்னு கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சி வந்திருக்கு. என் புள்ள படிப்பு அப்படி கெஞ்சறது என்ன, அவன் கால விழணும். அவன் படிப்பு என்ன, அறிவு என்ன, திறமை என்ன, இருந்த என்ன பிரயோஜனம்? அவரு கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடறதுக்கு இங்க நீல காலாட்டிட்டு இருக்க. இத பாருடி, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக நான் உழைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஆசைப்படுற மாதிரி நடக்கதான் போகுது, அப்ப உன்னையே என்னை உச்சாணி கொம்பல உட்கார வச்சு இந்த ஊரை மெச்சுற மாதிரி காப்பாத்த போறான் பாரு. பாக்கலாம். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கரதசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது, பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்ப உனக்கு நடக்கிற 7.5 சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது
ரெண்டே வருஷம். அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியர. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமீரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரை உன் ஜாதகம் தான் சரியா தானே இருக்கு? எப்படி பேசுறோம்? அதுக்கு இல்ல சாமி. என் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. பிரசனத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம். 1.5 அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டிய. இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு, தட்டாம ஒரு வழி சொல்ல. ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்கிறேன்? தலைக்கு மேல சுத்திர ஃபேன் மேல விழுந்துருமோ பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரம் விழும். சுத்திர ஃபேன் ஆச்சே, உன் தலைக்கு மேலதான் வந்து விழும். இங்க வந்து படுத்துட்ட சுத்திர ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டா கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். பழக்கடையில போய் படுத்துட்ட பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்ல. கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒத்தி போதும். என்னப்பா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு, உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லக்ஷ்மி வந்துட்டமா, காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. புள்ளையாரே என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்ட தீந்தது விநாயகா. எங்க வண்டிய காணும்? அரே எரமான கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணும். அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா? அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? நிற்கும் போதே சொல்லிருக்கணும். எங்க நாங்க குடியில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோம்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பாட்டுமா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. ஏன்பா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல, அந்த கார ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட விலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ சக்கரவாணி வீடா? எஸ் நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலே இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யாரு பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறா. பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ண? ஐயோ மூடிட்டு பேசண்டா. என்னங்க பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு.
ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா? ஐயோ, மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே, என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டினவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான. இதுக்கேண்ட பெருச்சாளி மூஞ்ச வச்சுட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னன்னு ஓட்டினேன், தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா, அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ, எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாவே உளறி இருப்பான். அது அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. சார், நீங்க சீக்கிரமா குணமாகணும். தேங்க்ஸ். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் தான் உங்க மேல காரை ஏத்தனவ. ஐயோ, நீங்கள என் மேல காரை ஏத்துனீங்க? மேடம், உங்க கால எடுத்து அந்த கட்டு மேல வைங்க. எதுக்கு? தொட்டு கும்பிடத்தான். என்ன சார் நீங்க, நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன். என்னென்னமோ எல்லாம் சொல்றீங்களே. மேடம், இன்னும் ஏழு நாளைக்குள்ள எனக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. நீங்க ஓட்டினது காரா? நான் அதுல விழுந்து அடிபட்டுட்டேனா, கண்டம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்படிங்க உயிரே போகாம உடம்புல மட்டும் காயம் படுற மாதிரி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? நான் உங்களை தொட்டு கும்பிட்டே வாங்கணும். இந்தாமா, உங்க புருஷன் முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கங்க, இது ஆஸ்பத்திரி. அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சிருக்கிறன்னா, அவ வேற யாரும் இல்ல, பத்ரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்துமதி பண்ணா போதும். தம்மா பூ, இம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தல, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேர கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேக்குறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியா வந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. செய்யும் தத்தா, செய்யும் தா, செய்யும் தத்தா, செய்யும் தா, வாங்க. நீங்க உண்மையிலே காளியோட அவதாரம் தான். லேடிஸ் கிளப்புக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வந்து ரொம்ப நேராச்சா? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். உடம்பு தேவையில்லையா? இப்ப பரவாயில்லைங்க, நீங்க இதை மறக்காம வாங்கிக்கணும். என்னங்க இது, பிரிச்சு பாருங்களேன். முன்னால திரும்பி பார்க்காம ஓடியா வந்துடணும். எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். ஒரு பொண்ணுக்கு புடவை, ஜாக்கெட், மஞ்சள் குங்குமம் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பரிசம் போடுறதுன்னு அர்த்தம். பரிசமா? அப்படின்னா? அம்மா, பொண்ணுக்கு ஆணை பிடிச்சிருந்தாலும், ஆணுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தாலும், கல்யாணத்துக்கு முந்தி குடுக்கறதாமா பரிசம்?
அப்ப நீங்க போல காவியம் புதுமாலை தரும் சுகம் சுகம் கோலமிடும் மேகங்களே முதல் தேதி வந்தா முள்ளங்கி பத்தையாட்டம் 3000 ரூபாய் சம்பளம் கொண்டு வந்து குடுக்குதுல்ல. இங்க பாருடி,
என் பிள்ளைய ஏளனமா நினைக்கிறது எகத்தாளமா பேசுறதெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அட விடுமா, அவ விருச்சிக ராசியில பிறந்தவ, அப்படித்தான் கண்ணா பின்னான் பேசுவா. ஜென்மத்துல சனி இருந்தா நாம தான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சனி பயிற்சியில சரியாயிடும். இந்த பீட்ரூட் பொரியல போடு. தங்கச்சி, நீ என்ன பண்ற? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போய் ஈர துணியோட நவகிரகத்தை சுத்துற. நவகிரகத்தை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் சுத்தி வர. ஆனா உனக்கு புத்தி வருமா? புத்தி மட்டும் இல்ல தங்கச்சி, புகழ், பொருள், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே வரும். எப்ப? After 2 years. அது வரைக்கும் ஊரு சுத்துறதா உத்தேசமா? இவ என்ன, எனக்கு அக்காவா தங்கச்சியா? பாத்தா எப்படி தெரியுது? டீச்சர் மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல தங்கச்சி, இன்னைக்கே வேணும்னாலும் நான் வேலைக்கு போயிடுறேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி இருந்தாலும் After 2 years I'll be a king. அப்ப நான் வேலை பார்த்த இடத்துல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? After all 1000 ரூபாய் சம்பளத்துக்கு என்கிட்ட அடிமையா வேலை பார்த்தவன் அசிங்கமா பேச மாட்டாங்க. அந்த ராஜபோக வாழ்க்கையில இப்படி ஒரு ரிமார்க் நமக்கு தேவையா? இந்த இடத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். அம்மா, அந்த வேலைக்கு நான் போய்தான் ஆகணுமா? அந்த கேவலத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணுமா? சொல்லுமா, சொல்லு. அடே அப்பா, நீ சம்பாதிச்சு குடுக்கலன்னாலும் பரவாயில்லை, ஆனா நான் செத்தன்னைக்கு கொள்ளி வச்சுனா அதுவே போதும். நீ கவலையப்படாதமா, சந்தன கட்டையில வச்சு சரித்திரம் படைக்கிறேன். கொஞ்சம் மோர் ஊத்து. உங்க புருஷன் முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கோங்க, இது ஆஸ்பத்திரி. எனக்கும் அவருக்கும் அப்படியே ஒரு பொருத்தம் இருக்கு. பார்வையால தெரிஞ்சுக்கிறத பழகி தெரிஞ்சுக்க வேண்டியதா. அப்பா கிட்ட சொல்லி இந்த அம்மா கம்பெனியே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா. வேலையா? இங்க பாருங்க, எத்தனையோ பேரை ஓவர்லுக் பண்ணி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த வேலைக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த வேலையில உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் என் மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த இன்டர்வியூ நாளைக்கு அட்டன் பண்ணிடுங்க பிளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா வராத மாதிரிதான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. நான் வாய தொடர்ந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த வார் தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி, ரிஷபம்னா எருது, அவன் விருச்சிக ராசி, தேளு கொத்தோ கொட்டு குட்டின்றே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டின்றே இருக்கும். பாப்பா, வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா? முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன். ஏன் அடேடே, இவனுங்களை துப்புனதை கண்டு தோண்டிட்டியா? தம்பி, துப்புறது என் வழக்கம், தோழறது அவனுங்க வழக்கம். கவலைய விடு, உனக்கு வேலை கொடுத்தாச்சு, 1500 ரூபாய் சம்பளம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2 நம்பர் ராசிக்காரர், நான் 8 நம்பர் ராசிக்காரன். 2க்கும் 8க்கும் ஆகவே ஆகாது. ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா? ஜோசிய பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா சொன்னார். யார் அவன்? சாண்டோ சின்னப்பா தேவர் புகழோடு இருக்கும் போதே மரணம் அடைவார்னு சொன்னவர். பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர். சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர். ஏண்டா, அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா? வாழறவங்களை பத்தி சொல்லவே மாட்டானா? அவரை பத்தி அவன் இவன் சொன்ன எனக்கு படுகோபம் வந்துடும். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன இப்ப சொன்ன, என்ன பண்ணிடுவேன் இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு பாத்தீங்களா? என்ன, நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வந்து வேலை கட்டினா? யோ, என் ஜாதகம் தெரியுமா உனக்கு? You wait for 2 years. After 2 years I'll be a king. என்ன இவ டஸ்ஸு புஸ்ஸுன்றா? அப்பா, அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? எவருக்கு? அதான்ப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணல, மோகன்ராஜ் அவருக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்டா? ஆமா. அவன அன்னைக்கே நீ வண்டி ஏத்தி கொண்டு இருக்கணும். ஜனத்தொகையில ஒன்னாவது குறைஞ்சிருக்கான். அவன் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறான். இவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தா குளறுபடி பண்ணிட்டான். இத பாருமா, அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தை எடுத்து குடும்பம் நடத்துவான். அப்பா, அவரை பத்தி தப்பா பேசுறீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனை பத்தி நீ ஏதாவது நல்லதா பேசணும். 8க்கும் 2க்கும் ஆகாதுன்னா நீ என்னப்பா பண்ணுவ? ஒத்து வராத இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துட்டு நாளைக்கு உருண்டுட்டும் புரண்டுட்டும் கிடைக்கிறதா என்ன? அத உன் பொண்ணுகிட்ட போய் சொல்லு. அவ கிடைக்கிற வெறும் சிரிக்கு. அதான நீ படுமா?
இந்த ஜனங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. அது அது வீட்ல இருக்கிற பொட்ட பிள்ளைங்க மூச்ச ஒரு மாதிரியா இழுத்து விட்டாலே மூணு முடிச்சுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இங்க வாய விட்டு கேட்டா கூட வழி பறக்க மாட்டேங்குது. வழிய நாமே தேடிக்க வேண்டியதுதான். என்னடி சொன்ன? நீ சும்மா இருமா, உனக்கு தெரியாது. என்ன இந்த காதல் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? எந்த கல்யாணமா இருந்தாலும் ஜாதகம் சரியா இருக்கணும். அப்போ நாளைக்கு காலைல அந்த பால்கார பையன் வருவாரு, அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்கற கொஞ்சம் பாத்து சொல்றியா? எதுக்கு? அவனோட ஓடி போகத்தான். ஐயோ 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 ஐயோ, அம்மா சொல்றத கேட்டியா? பால்காரனோட ஓடி போறேன்னு சொல்றா, இவளே ஏன் பெத்த? அதான் நானும் கேக்குறேன், இப்படி ஒரு பையனை நீ எதுக்கு பெத்த? பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்க என்ன படுக்க வேண்டி கிடக்கு? பால்காரனை பத்தி பேசுறா, என்ன பத்தியும் கேக்குறா? இவ்வளவு ஏன் பெத்த? ஏன் இஷ்டம் அது? நீ யார் கேக்குது? ஐயோ இவள நீ பெத்தது அவ்வளவு இஷ்டமா? இதெல்லாம் ஞாபகம் நீ சொல்லு. நீ வாய் விடு, நான் வந்து பாத்துறேன். நீங்க ராஜா என்னீங்க? உங்களுக்கு தெரியுதா அவளுக்கு தெரிய மாட்டேங்குது? எல்லாம் என் தங்கச்சி லட்சுமிக்கு தான். நீங்க எல்லாம் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இதுல கொஞ்சம் நம்பிக்கை அவ என் மேல வச்சிருந்தானா? இன்னைக்கு என்னஞ்சு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்காதுரா? என்ன வந்து இப்படி சொல்றீங்க? ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ அந்த கரவு பசு வச்சிருக்கானே கோபால், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாடா. வாத்தியாரே அக்கா மேல தப்பே கிடையாது. அச்சனா தெரியுமா? கேளுங்க வாத்தியாரே, அந்த பால்கார கோபால் பையன் இருக்கானே, ஒரு மாதிரி ஒரு மாதிரியா லூசா? எப்படி கடன் குத்த காசுல இந்த கரவ மாட கலந்துக்கிறேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையாடா. யாரா சொன்னது? அந்த பொண்ணே சொல்லிச்சா? அந்த பொண்ணுக்கு என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது முன்னாடியே தெரியாம போச்ச. என்ன பண்ணிருப்பேன்? பவுடர் கீட பூசிக்கினு தலைகீழ வாரிக்கின ஒரு குஜாலா இருந்திருப்பேன். பின்னாடாது ஆசைய உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் குடுத்துருப்பாரானுங்க. கரவமாடா காதலா? அப்பா யாரா வச்சது? மனசுக்குள்ள இருக்கிற காதல் மண்ணுக்குள்ள இருக்கிற புதையல் மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு எப்படியும் அவர்கிட்ட நம்ம காதலை வெளிப்படுத்திடணும். நம்ம இடத்தை யாரோ புடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களா? டியர் மோகன்ராஜ், வெள்ளிப்புள்ளி புரியா விட்டால் ஆலமரத்தருகே வரவும். ஆலமரத்துக்கிட்ட என்ன? ஆலமரம்னா இதுதான். இனி ஒரு லெட்டர். இன்னும் உங்களுக்கு புரியாவிட்டால் சிலை அருகே வரவும். என்ன துப்பறியும் சாம்பு நினைச்சிட்டாங்களா?
சிகப்பு செப்பு சிலை. என்னடா அது? என்னது, சிலையா இல்ல ஷோகேஸ் பொம்மையா? என்னடா அது, கல்லு கூட கருப்பு இருக்கே? கல்லு இல்லீங்க, பொண்ணு. நல்ல வேளை பேசிட்டீங்க. இல்லனா நிஜமான சிலைன்னு நினைச்சு நினைச்சு கண்ணா பின்னானு கற்பனை பண்ணிருப்பேன். கண்ணா பின்னானு கற்பனை பண்ணிருப்பீங்களா? ஓஹோ, நீங்களே என்ன மாதிரி கல்யாண கனவுல இருக்கீங்களா? கல்யாண கனவு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள கனவு எல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் உங்க கனவா? இது மட்டும் இல்ல. இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? முக்கியமானதே இனிமேதான் இருக்கு. உங்க கனவுல நான் வரவே மாட்டேனா? என் கனவுல நீங்க எங்க வரீங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு பட்டு புடவை, மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் எது கொடுத்தீங்க? ஜோசியர் கொடுக்க சொன்னாரு, கொடுத்தேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல நீங்க எனக்கு கொடுக்கலையா? What do you mean? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏ, நீங்க ஏழைங்கிறதுனால அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, உங்க ஒருத்தரை தவிர என் மனசுல வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்கல. இடம் கொடுக்கவும் போறதில்ல. என் ஆசைக்கு எங்க அப்பா எப்பவும் குறுக்க நிக்கவே மாட்டாரு. குறுக்க நிக்கிறது உங்க அப்பா இல்ல ரஞ்சினி, என் ஜாதகம். இப்ப எனக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் என்ன படாத பாடுபடுத்தும். அந்த பாதிப்புல நீங்க ஏன் கஷ்டப்படணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. சாரி, வெரி சாரி. After 2 years, I'll be a king. ராஜா மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போற அந்த ராஜபோக வாழ்க்கையில நான் ஒரு ராணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் கனவு கலைச்சிடாதீங்க. மகளே, என் பொண்ணு நிஜமாவே அழுகுறா, கண்ணீர் விட்டு அழறாளே. உனக்கு என்னதாயி குறை வச்ச? குடங்குடமா அழுதியாமே. போட்டுக்கிற நகநெட்ல குறை வச்சனா, கட்டிக்கிற துணிமணில குறை வச்சனா, செலவு பண்ற காசு கூட கணக்கு பார்க்காம செல்லமா வளர்த்தனே, உனக்கு என்னதாயி குறை? அப்பா, ஒருத்தரை லவ் பண்ணேப்பா. பண்ணு, தப்பு இல்லையே. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுலமா பண்ணுவ? அவரை நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச. கட்டிக்க போறவனை தானே நேசிச்ச, கண்டவனை நேசிக்கலையே. பட் டாடி, அவர் என்ன நேசிக்கலையே? என்ன, அவன் உன்னை நேசிக்கலையா? கவலைய விடு. ரோலெக்ஸ் வாட்ச்ல இருந்து ரோல்ஸ் ராய் கார் வரைக்கும், பாட்டா ஷூல இருந்து வோல்டா ஏசி வரைக்கும் மொத்தமா செலவு பண்ணி அவனை கூட்டியாந்து உன் முன்னால முட்டி போட வைக்கிற, உன் கழுத்துல 3 முடிச்சு போட வைக்கிற. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அப்பனை நீ இந்தியாவிலேயே பார்த்திருக்க முடியாது. ஆனா அவன் யாருன்னு அடையாளம் சொல்லு, நம்ம அடியாட்களை விட்டு அடிச்சு தூக்கிட்டு வர சொல்ற. வேற யாரும் இல்லப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவர்தா. யாரு? அந்த மோகன் ராஜுல. எந்த மோகன் ராஜு? அதப்பா, நான் காரை ஏத்தியும் காட்டி கொடுக்காம இருந்தாரே, நம்ம ஆபீஸ்க்கு இன்டர்வியூ கூட வரல, அவர்தான்ப்பா. அவனா? அவரேதான்ப்பா. அவரை பத்தி நினைக்காத நாளே இல்ல, காணாத கனவே இல்ல. அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, ஓ டாடி, அந்த சோகத்தை தாங்கிட்டு வாழ்றதை விட ஒரே அடியா செத்து போயிடுவேன் டாடி, செத்து போயிடுவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா டாடி. அவன் இல்லாம உன்னால வாழவே முடியாதுல்ல? ஆமா. முருகா, வண்டி எடு. என்னப்பா, எங்க கூட்டிட்டு போறீங்க? மரியாதை ஏறு. ஐயோ, முருகா சார், வண்டி நிறுத்து. பா. ஐயோ அப்பா, என்னப்பா எதுக்கு இங்க இருந்து சொல்றீங்க? சொல்றேன். எதுக்குப்பா இங்க கூட்டம்? சொல்ற,
உன் ஆத்தாள மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆத்தல குதி. அப்பா, அந்த கிறுக்கு பையில கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்தல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். நியாயமா நானே என் கையால புடிச்சு தள்ளி இருப்பேன். போலீஸ்கார கொலைகேஸ்ல புடிச்சுக்குவானேன்னு பாக்குறேன். கூட்டம் கூடுறதுக்கு முன்னால பொசுக்குன்னு குதிச்சிரு. நிஜமாதான் சொல்றீங்களப்பா? சத்தியமா சொல்றேன். அந்த 18 ரூபா 10 பைசா கூட்ட பழனி ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன். குதி. ஹாய், ஹவ் யூ காட் காமன் சென்ஸ்? பழனி ஆண்டவா, அதாவது அறிவு இருக்கா உனக்கு? இடுப்பளவு தண்ணியில குதி குதின்றியே. குதிச்சா உயிர் போகாது, கைகால் தான் முறியும். ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. யோ, ஏற்கனவே குடும்ப கொந்தளிப்புல குமரிட்டு இருக்கிற குறுக்கால நீங்க யாரியா? நாங்க யாரா? செக்ரட்டரி, பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். ஏன் இந்த பாலத்தை கட்டினதே இவர் தான். கல்லு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? மலா. மலாவா? மலாவில பனிதானே கிடைக்கும், எப்படி பாறை கிடைச்சது? அஸ்கல்லக்கடி அஸ்கல்லக்கடி சால பத்திர கும்மா. ஓஹோ, அதுவா? கல்லுக்குள்ள ஈர இருக்கிற மாதிரி பனிக்குள்ள பாறை இருக்குன்னு சொல்றாரு. லேகி விக்கிற மாதிரி மாறி மாறி சொல்றானுங்க. ஏமா, நீ படிச்சிருக்கிற? ஆஹா, படிச்சிருந்தா இந்த பொண்ணை இதுல குதிக்க சொல்லுவியா? நீ கவலைப்படாதம்மா, வண்டியில ஏறு. உன்னை வச்சு பையனை புடிச்சிடும் பார். பையனை இவளுக்கு புடிச்சதுனால தானே இந்த ஆத்துல குதிக்க சொல்றேன். ஏன்பா, அவர் என்ன குடிகாரதா இல்ல குணக்கேடதா இல்ல சூதாடியா? இல்ல சிந்துக்கப்பத்தா சென்னாவா? கேப் மாதிரியான்னு கேக்குறாரு. இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, என்னைக்காவது திருந்துருவான்னு என் பொண்ணு அவங்க கிட்ட கொடுத்துருவேன். சதா ஜோசியத்தையே நம்பிட்டு இருக்கிற சோம்பேறி பயலா. சோம்பேறி பயலா? சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே. ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னு ஆவாதா? சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தமிழ்நாட்டு பாடருக்கே இவன் வரமாட்டானோ? அடுத்த வரியில வந்துருவான். தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கண்ணேஸ்வரிங்களோட கோரஸ் பாடி தெரியறான். இவனோட இவ குடும்ப நடத்துறேன்னு சொல்றாளே, இவள ஆத்துல குதின்னு சொன்னது சரியா தப்பா? அப்பா, இவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சொன்னாலும் சரி, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவ்வளவு கேவலமா சொல்லிடுச்சு, நீ வேற அப்பன்ற முறையில நிக்கிறியா? எப்ப மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி உங்க பொண்ணு உங்க மூக்க உடைச்சாச்சோ அந்த மூக்கு தேவை? யோ, அப்போ மூக்கு மட்டும் தனியா எடுத்து இதுல குதிக்க சொல்றியா? இப்படி நீ வாமா. நம்ம கடைசி பையன் கனடாவில் இருக்கா, அவனுக்கு கேபிள் போட்டு வரவழைச்சு டேபிள்ல உட்கார்ந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோமா? அப்படியா? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு கொண்டுட்டீங்களே, இடுப்பளவு தண்ணி தான் சொன்னீங்க, மொத்தமா முழுகி போச்சு. பொண்ண நீயே குதி குதின்னு சொல்லிட்டு கொலை பழிய எங்க மேல போட பாக்குறியா? ராஸ்கல், கொஞ்சம் அசந்தா கொலை பழி நம்ம மேல வந்துடும். ஏமா என்ன சொல்றேன், ஐ அம் நாட் எ சச் எ ஃபெலோ. ஐயோ மகளே மகளே மகளே, ஐயோ மகளே 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 மகளே, என்னடா உஸ்? உன் பொண்ணு ஆத்துல விழுந்துருச்சேன்னு காப்பாத்தினேன், அதுக்காக நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? பைத்தியக்கார மாதிரி பேசுறியே. என் ஜாதகம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஐ பி எ கிங் அப்படின்னா என்னன்றியா? 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு ராணிதாயா மனைவியா வர முடியும்? புரியுதா? இத பாருமா, பலம் கொண்ட யானைய கூட பள்ள வெட்டி புடிச்சிடலாம். அவனுடைய பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். அவனையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ சம்மதிக்கணும். அப்பா, அவர் மட்டும் எனக்கு புருஷனா கிடைக்கிறதா இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சனி பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3, கிரகணிதப்படி செப்டம்பர் 15. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும்.
என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றேன். எந்திரியா. என்ன ஆள் உயர அருவாள் கூட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க? காம்பவுண்டுக்குள்ள நாலு தென்னை மரத்தை பாத்திரப்படாத, உடனே பாளைய சீவர ஓலைய சீவரன்னு உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீவ வரல, உன் தலைய சீவ வந்திருக்கிறேன். ஆமையா, இந்த பட்டணத்துக்கு பழனியாண்டவன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட மட்டும் வரல, எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன். இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க. இப்ப பேசுற பேச்சுக்கு உன்னை ரெண்டு தடவை ஏயா, 2க்கும் 8க்கும் ஆகாது, 4க்கும் 9க்கும் ஆகாதுன்னு. தப்பு தப்பு, 4க்கும் 7க்கும் தான் ஆகாது. இதுக்கே 3 தடவை வெட்டணும். என்ன இன்னைக்கு வெட்டோட இன்னைக்கு ஏறிக்கிட்டே போகுது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம், ஓஹோ, எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி, அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி. என்னன்ற நீ? நீ எந்த கோணியோ, என் பொண்ணு நல்லா வாழணும் அவ்வளவுதானே. அதை எப்படி கூடு வாழ வைக்கிறேன். உன் பொண்ணு பிறந்தது எப்போ? 1965 மே மாசம். மே சித்திர கத்திரி அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கா போல இருக்கு. தேதி 2 சுத்தம் கிழமை செவ்வா. அப்பா, நேரம் ராத்திரி 12 மணி. பிரம்மராட்சசம் அலையிற வேலை. ஆமா, உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே. அவ ஒண்ணு முழுங்கல, ஜன்னி வந்து செத்து போயிட்டா. என் பொண்ண பத்தி ஏதாவது பேசுற, குடுத்த அருவாளை வாங்கி ரெண்டா வெட்டிடுவேன். இத நான் கொடுக்க முடியாது. இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன். சாத்தியா? சாத்து. ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ஐயோ, உன் பொண்ண கட்டிக்க போறவன் நாயா பேயா திருத்தருவா அலைவான். அந்த நாய் எப்படியோ அலையுது. என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும். அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது. என்னது? நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய? செய்யும் தொழிலே தெய்வம், அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இத பாரியா, என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ, என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க, அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. வேற ஆளப்பார், அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு. எதுக்கு? அதாலேயே உன்னை வெட்டத்தான். இது என்ன அநியாயமா இருக்குது? கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே. எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாகத்திய பார்த்து எழுதணும். எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாய எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவ கிணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். நீ வேணாம்னு சொல்ற, நீ அலறி அடிச்சு ஓடி வர மாதிரி கலர் பேனாவிலேயே கட்டம் போட வச்சிருக்கிற. உன் கதைய மாத்தி காட்டுறேன் பார். சர்க்குலேஷனுக்கு இந்த ஒரு மேட்டரே போடுங்க, பொண்ணு போட்டோவையும் போட்டுறேன். இந்த சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, மாசம் பிறந்தா ஜோசிய புக் புஸ்தகத்துப்பு. அதிசயம் ஆனால் உண்மை. இங்கிலாந்து அரசு எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண் இவளை மணந்து கொள்பவன் என்னதான் 7.5 நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மனம் செய்ததும் குபேரன் ஆகி விடுவான். இந்த ராசிக்குரிய பெண்ணை 27ஆம் பக்கம் பார்க்க. ஊர்ல இருக்கிற மொத்த சோம்பேறிங்களை வந்துட்டானுங்க. உன் ஒத்த சோம்பேறி இன்னும் காணுமே. அப்பா, ஆழமா சிந்திக்கிற அறிவாளிங்க எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க தான் கட்டம் போட்ட அந்த ஜாதகத்தை அவர் கையில கொடுத்தா சந்தேகப்படுவார்னு சொல்லிட்டு கோயில்ல போட்டீங்களே. இந்த கூமுட்ட பைய குனிஞ்சு எடுத்திருந்தான்னா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காது. குழப்பத்தை உண்டாக்கிட்டானே. ஐயோ,
இன்னும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள இருக்கு எனக்கு வேண்டியவங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் நாலஞ்சு பேர் உள்ள போயிட்டான். மதுரைக்காரங்களா கிறுக்கணுங்களா? திருச்சிக்கார இழிச்ச வாயனா? அப்ப திருநெல்வேலிக்கார ஏமாந்தவனா? யோ, கோயம்புத்தூர்க்கார என்ன காதல பூவா வச்சிருக்கா சொல்லையா? ஆமா, என்ன லோமா, சேலத்துல இருந்து சும்மா கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்ல சேலை கிட்டு வந்திருக்கா போயா? மாவட்ட வாரியா வந்திருக்கானுங்களே. அவர் கூட்டத்துல சிக்கிக்கிட்டு தவிக்கிறாருப்பா, கூப்பிடுங்கப்பா. வந்துட்ட. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அட கம்னரியா, ஐ லவ் யூ. கூட்டத்துல பார்த்தப்போ பைஜாமாவோட இருந்தீங்க. அதா சோரி அறி குதிக்கும் போது சொர்ணாய் கவிடுச்சு. எங்க ஜாலியா இருந்தப்பெல்லாம் அந்த ஜாதக விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. எவதார வப்பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எங்க 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 கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கலாம்? வாங்க. ஆனா என் பொண்ணுக்கு வரதட்சணையா 20,000 ரூபாய் கொடுக்கணும். என்னமா சொல்ற அப்பா? அதானே அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாத்தீங்களா. எங்க பொதுவா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தானே வரதட்சணையை மாப்பிளை கொடுக்கணும். அது சாதாரண பொண்ணா இருந்தா கொடுப்பாங்க. என் பொண்ணு அப்படி இல்ல. அவ அதிர்ஷ்ட லட்சுமியோட அவதாரம், சொர்ண லட்சுமியோட சுரூபம். அதனாலதான் என் சொந்த பைஜாமாவை சொரி நாய் கொடுத்துட்டு சும்மா வந்து நிக்கிறேன். எனக்கு பைஜாமா முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, பந்தக்கால்ல இருந்து பந்தி வரைக்கும், மணவரையில இருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு. என்னவா? கொஞ்சம் வாங்கல. எங்க ரயில் மாதிரியே ஒரு அப்பன் தள்ளிக்கிட்டே போனோம். என்னப்பா நீங்க, அவர் 7,000 தெரிஞ்ச கூட இப்படி இறக்கம் இல்லாம கேக்குறீங்களே. நீங்க கேட்ட 20,000 ரூபாய்க்கு அவர் எங்கப்பா போவாரு? அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும்ன்ற நம்பிக்கையில அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துருவான். உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். பணம் கொடுத்தவன் எல்லாம் இவனை நெருக்குவான். நானும் அவனுக்கு உதவ மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்பொழுதுதான் சுறுசுறுப்பே வரும். பட்ட கடனை அடைக்கிறதுக்காக இந்த படுபாவி உழைச்சே ஆகணும். எப்படி நம்ம திட்டம்? என்ன பண்ணீங்க, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என் அதிர்ஷ்டத்துக்கு வெறும் 20,000 ரூபாய் தானா? அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் கேட்கணும். என்ன இது? என் முன்னாலே என் பொண்ணு இழுத்துட்டு போறான். ஒருவேளை வெளியே வித்து காசாக்கி எடுத்துட்டு வந்துருவானோ? என்னங்க நீங்க, உங்க அப்பா நான் உள்ள கூட்டிட்டு போனதும் தகப்பன சரி கட்ட போறீங்க. நான் உங்களுக்கு தாலி கட்டலாம்னு உற்சாகமா இருந்தேன், இப்படி உல்டாவா பேசுறீங்களே. இங்க பாருப்பா, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். 20,000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா உட்கார்ந்து பேசுவோம், இல்லன்னா ஒதுங்கிக்க. அங்க பாத்தியா, திருவாரூர் தேர் இழுக்கிற மாதிரி தெருமுழுக்க கூட்டம். அம்புட்ட என் பொண்ணு இன்டர்வியூக்காக தான். அப்பா, தட்டுவட செட்டி தட்டோட காத்துட்டு இருக்காரு, கூப்பிட்டுமா? செட்டி, அவசரப்படாதீங்க, நான் என்ன முடியாது நான் சொன்ன. அப்ப குடு. இன்னைக்கு அஷ்டமி ஆச்சு, நாளைக்கு நவமி, நாளை நீ குடு. மார்கழி மாசம் பீட. அப்ப ஒன் செய்வோமா? உட்காருங்க. வர்ற தை 1ஆம் தேதி. காலடு, இப்ப பேசு. வர்ற தை 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். 10 பேர் சாட்சியா பந்தல்ல உங்க எல்லா மேட்டரையும் நான் பைசல் பண்ணிடுறேன். அப்புறம் என்னப்பா? சபாஷ். நீ நினைத்தே
உலகம் எனக்கும் தினமும் இரவில் பிறக்கும் ஆசை திரண்டு அருகில் அடைக்கும் கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற நீதான் என் கஷ்டத்தையும் கேட்டாகணும். ஆயில் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கல்யாணம். கவலையை விடுங்க, உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் என்ன, ஒன்பது கல்யாணம் நடக்கும். எங்கப்பா நடக்குது? பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பச்சியும் கேசரியும் தின்னுட்டு ஓடிடுறானுங்களே. ஓரி பண்ணிக்காதீங்க சார், நீங்க எனக்கு பணம் கொடுத்து பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் தானா நடக்கும். ஆஹா, தொட்டுட்டப்பா தொட்டுட்ட. எத? நெஞ்சிலிருந்து முதுகு வர தொட்டுட்டப்பா. டேக் இட். தேங்க்யூ. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறான். ஏன் வந்தார? உங்களுக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏன் அவங்க கிட்ட எல்லாம் போய் கையேந்த சொல்றியா? அது இல்ல வாஜர, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஒரு 400 500 பேர் இருப்பாங்களா? சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் பந்தல்ல வந்து மொய் எழுதுவாங்க, அப்படியே உங்களுக்கு 20,000 ரூபாய் தேரிடும். எப்படி நம்ம ஐடியா? ஏண்டாப்பா, 1000 தான் இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம் எதுவும் பார்க்காம இப்படி சட்டுப்பட்டு கல்யாணத்தை வச்சுட்டியே, நாளைக்கு 4 பேர் நம்மள மதிப்பாங்களா? ஆமா, இப்ப மட்டும் மதிப்பு கொடி கட்டி பறக்குதாக்கும். கண்ணி கழியாத பொண்ணு வீட்டுல இருக்கிறப்ப அண்ணன் கல்யாணம் கல்யாணம் அலையிறத பார்த்தா ஊரெல்லாம் காரி துப்புது. தங்கச்சி தங்கச்சி, இப்படி வாமா உக்கார். நான் என்ன, எனக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். பின்ன? உனக்காக, உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பொழப்புக்காக இந்த தையல் மிஷினை கட்டிட்டு அழுவுறியே, உன் காலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதான் ஜன்னல் ஓரமா நிக்குதே இந்த ஜடம், இது நினைப்புக்கு சீக்கிரமா ஒரு பூட்டு போடணும் தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட என் புரிதமான நோக்கத்தை புரிஞ்சுக்காம என் மனசை புண்படுத்துறீங்களே. பாவம் புள்ள, நமக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுது. ஆமா, பொட்டச்சி அதிர்ஷ்டத்துல பழப்பு நடத்தணும்னு நினைக்கிறதே ஒரு புனிதமான நோக்கமா? எனக்கு வர ஒருத்தர்த்துல நீயும் புள்ளையும் இங்க பாருடி. என்ன பத்தி ஏதாவது சொல்லு, என் பிள்ளை பத்தி ஏதாவது பேசினே. தாய்க்கு மகளுக்கும் உள்ள தகராறுல நம்ம சொந்தக்காரங்க அட்ரஸ் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. மொய் பணம் வரலன்னா மோசம் போயிடும். மொய்யா? என்னென்ன, 20,000 ரூபாய் உங்க அப்பன் கொடுப்பானே. அம்மா, நம்ம பாலக்காட்டு பெரியப்பா எவ்வளவு எழுதுவாரு? சனிக்கிழமை பிறந்தா 3 நாமம் எழுதுவாரு. பாய் முடி, இவ்வளவு வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பேசணும் பாரு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். வந்துருங்க வந்துருங்க. வணக்கம் சார், வந்துருங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், அவசியம் வரணும்.
நான் தாத்தால என் பொண்டாட்டி முடிஞ்சு முடிச்சா அதான் நல்லா மாட்டீங்கன்னு அவசியம் வந்துருங்க வந்துருங்க. என்னைய அது இங்க நிறுத்திட்ட எதுவுமேங்க கோயிலுக்கு முன்னாள் பேசுவா. ஆண்டவா என்னையா எனக்கு கும்பகோணம் அடுக்கு மாதிரி ஒன்பது பிள்ளைங்க ஒரே சம்சாரங்களா. அடச்சி உன் வயரத்துக்கு அது பத்தாது. ஏன் வருத்தப்படுற அது இல்லைங்க ரிக்ஷா கூலி கை மேல குடுக்கறீங்களா இல்ல அதுவும் கலெக்ஷன் தானா. என் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துடணும். இதையா பத்தி குடுக்கா நீ மொய்ய எழுத வேண்டாயா வாயா என்ன இது. ஐயோ ஏன் தம்பி மோகன்ராஜ் கல்யாணம் இங்க தானே. ஏன்னா வெளியூர்ல இருந்து வர்றேன் வேற யாருக்கும் மொய் எழுதிட கூடாது பாரு. என்னது தாலி கட்டினாதான் தருவாங்களா யாரு வந்திருக்கவங்க. என்ன வந்திருக்கிறவங்களா கடன் கடன் குடுத்து வச்சிருக்கியா. இல்லையா மொய் எழுதுவாங்க மொய் மொய் ஏண்டா மொய்ய நம்பியா வாக்கு கொடுத்த. அப்புறம் என்னயா எங்கிட்ட ஏலக்காய் எஸ்டேட்டா இருக்கு உனக்கு வித்து கொடுக்க. என்ன இப்படி பேசிட்டு போறார். ஏன் ரொம்ப தேவையா மந்திரத்தை சொல்லியா. அந்த கௌரவ பிரசாதம் என்னங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க அங்க மூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. பொண்ண கூப்பிடுங்க ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யார வெட்ட போறீங்க உன்னைய. எதுக்கு பின்ன என்னையா கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான் பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கரெக்ட். நானும் ஒரு பத்து ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன். அந்த பத்து ரூபாய் என்கிட்ட கொடு. ஏன் பத்து ரூபா பார்த்ததே இல்லையா. இல்ல இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன். ஐயோ இது என்ன சார் அநியாயம். மாப்பிள்ள பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். மாப்பிள்ள உனக்கு ரொம்ப வேண்டியவனா. இப்படி வா இங்க பாரியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன கதா காலட்சியமா பண்ண போறீங்க. நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிற எவனும் அந்த பரதேசி பயலுக்கு மொய் எழுதக்கூடாது. எழுதினா உன்னைய குனிய வச்சு வெட்டுவேன். நீதி எழுதினா நிக்க வச்சு நேர வெட்டு. ஆக வெட்டு விழுது நிச்சயம். ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன். இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்காம வந்துட்டேன் போல இருக்கு. வெட்டு விடாம இருக்கு என்ன செய்யறது. சோட ஆரஞ்சு கலர் கிரஷ் போட்டுரும். அம்மே கூட்டத்துல உங்க அப்பா வேணுமா போய் தேடுப்போ. போட சாப்பிடுங்க. விஷயமே தெரியாத. அவங்க வீட்டுல கிரக பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமா 50 ரூபாய் மொய் எழுதிருக்காரு. அதுக்காக அவரை சிறப்பால அடிச்சிருக்கு. தாய் மாமன் போய் 50 ரூபாய் எழுதலாங்களா. 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன். நீ என்னையா மொய் எழுதுறது. ஓம் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு 7.5 அடி அடிச்சிருக்கான். அது என்னங்க 7.5 அடி. அவனுக்கு 7.5 சனி அடிச்சான். இப்ப அந்த செருப்படி கேஸ் சைதா பெட்ட கோர்ட்ல நடந்துகிட்டு அதுல ஒரு விஷயம் பாருங்க. நீங்க எல்லாம் சொந்த பந்தமா இருந்தும் கூட அவங்க அம்மாவை பாத்துக்காம அம்போன்னு விட்டுட்டீங்களா. அந்த காட்டம் வேற அவனுக்கு. இப்ப கல்யாண செலவோட செலவா ஏகப்பட்ட செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஒருவேளை வாங்கின செருப்பு அத்தனை பேருக்கும் பத்தல என்ன அடிச்ச செருப்பாலேயே மறுபடியும் அடிப்பான். மேல செருப்பு போகுது பாத்தீங்களா. இங்க பாருங்க தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் புடைச்சோம்னு மரியாதையா வீட்டுக்கு ஓடுங்க. சாப்பாடு அட கைய வீட்டுல போய் நினைச்சுக்கிறது. எந்திரிச்சு ஓடுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் விதியாங்க செருப்படி வாங்கணும்னு ஓடுங்க. செருப்பாள அடிப்பானே. மாப்பிள்ள செருப்பால அடிப்பானாயா. மாப்பிள்ள செருப்பால அடிப்பான்னு சொல்றாயா. மாப்பிள்ள பையன் செருப்பா அடிப்பானா. சொல்லுங்க
போயிடுவாங்க போயிடுவாங்க போல இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் தாலி கொடுங்க, தாலி கொடுங்க, தாலி தாலி கட்டி மேல கட்டி மேல நீயே கட்டு. மணமகனுக்கு அன்பளிப்பு எழுதுறவங்களா மேடைக்கு வந்து 25 ரூபாய்க்கு குறையாமல் எழுதுபடி கேட்டுக் கொள்கிறேன். வருக 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 வாரி தருக வாங்க. எங்க வாரி தர்றது? அம்பிட்டு போயில போயிட்டாருல்ல. இந்த போக்குறா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முய எழுதுனா பணத்தை கொடுத்துறேன்னு ஒரு பொய்ய சொல்லி என் பொண்ணு கிட்ட தாலி கட்டிட்டேன். இல்லங்க, எழுதுவாங்க, நம்ம தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவை காணும்? உன் பவுஷுக்கு எவன்டா எழுதுவான்? அப்பா நீங்க இப்படி திட்டீங்க, நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துரும் போயிடுவோம். ஆமா, இந்த அழகுல தனி கொடுத்துட்டு வேற போறேன். வேணா ஒன்னா இருந்துட்டு போங்க. ₹2 பொய்ய சைக்கிள் ரிக்ஷாவிலேயே கண்மணி பூங்காவா? ₹2 மாப்பிளைக்கு மொய் எழுதாத கல்யாணம் உலக சரித்திரத்துல என் பேர் எழுதினாலும் பரவாயில்ல. இருக்கிற சோறு பப்படம் பாயசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க மகாராசா இருக்கணும்னு சொன்னேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கறதே? வேற வேலை வெட்டி இல்லையா? தம்பி எங்க போறீங்க? என்ன அவசரம் மாத்திர கேக்குற? முதல் இரவுக்கு போயிட்டு இருக்கேன். யோ, முதல்ல பாக்கி கிழவை, அப்புறம் முதல் இரவு போலாம். உனக்கு பணம் பாக்கியா? என்ன என்ன பாக்கியா? அது பாரியா, வழியக்காரரு, சமையல்காரரு, நாயனக்காரரு, பந்தல்காரரு, மொத்த கான்ட்ராக்ட் நான் தான். ₹101 அட்வான்ஸா கொடுத்தியே, ₹100 செலவுல பாக்கி ₹1 இருக்குது. என்ன பண்ணலாம்? அதை கடையில கவர் கட்டு வைப்பான், வாங்கி தின்னுட்டு உட்காந்துறேன். ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. ஏன்பா நிறுத்திட்ட? மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டித்தானே. என்னமாமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? பொண்ணு எங்க? ரஞ்சனி, ரஞ்சனி! ஏண்டா, உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்துருக்கிறதே பெரிய விஷயம். இந்த அழகுல என் பொண்ணை வேற உட்கார வைக்கணுமா? ஆமா, நான் கேட்ட 20,000 எங்க? மாமனார, பணம் கேட்கிற இடமா இது? உடலும் உள்ளமும் ஒண்ணு சேர்ற இடம். சுக்கர வர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். பொண்ணு அடுப்புங்க பாபா. என்ன பண்ணீங்க? கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அவர் மூஞ்ச பாருங்கப்பா, பாவமா இருக்கு. ஆமா மாமா. இங்க பார், இப்படி அவசரப்பட்டு அலைஞ்ச உன்னை உலக்கையாலே அடிச்சு அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன். மாமா, தகப்பன் பொண்ணுங்கிற உறவெல்லாம் நீங்க தாரவாத்து கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவ என் பொண்டாட்டி. நீங்க இனிமே அவளை அடிப்பேன் மதிப்பேன் சொன்னா நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியிருக்கோம். துப்புகட்ட பயல, ஆம்பளையா ஆம்பளை, வார்த்தையை காப்பாத்த முடியாத பயலுக்கு வாய் வேற. 20,000 கொடுத்தாதான் என் பொண்ண தொட முடியும், இல்ல அவ நிழல கூட தொட முடியாது. அப்ப முடிவு? ரஞ்சனி, எவன்டாவே ஜாம கோழி கூற நேரத்தை ஜோசியம் பார்க்க வந்திருக்கிறது? நீயா? என்னப்பா நட்ட நடு ராத்துல வந்து நிக்கிற? சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண? எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நான் உங்களை மானசீக தெய்வமா நினைச்சனே. நினைச்ச? இப்ப என்ன ஆச்சு? மோசம் போச்சு. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ கழுத்துல தாலிய கட்டினேன். முடிவு? முதலில் உங்க பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்ப சொல்லிட்டானே. அவங்க அப்பம் பண்ற தப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இளவரசன் ஆயிடுவான் நீங்க சொன்னீங்கல்ல. தம்பி, ரோட்ல போற ஒரு பொண்ணு கழுத்துல நீ குபீர்னு பாஞ்சு தாலிய கட்டிட்டா உடனே உன்ன புருஷன் அவ ஏத்துக்குவாளா? அப்புறம் நீ தாலி கட்டின பொண்டாட்டி உன்ன புருஷன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிற இடம் எது? எது? அது அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும். உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும். உன் நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன குருஜி இது? பணம் கொடுத்தாதான் அவ பொண்ணை சம்மதிக்க வைப்பேங்கிறான். நீங்க என்னடனா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க? ஆமா குருஜி, ஒரு 20,000 பணம் கொடுங்க, முதலிரவு முடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன். எத குழந்தைய மூதேவி, ஏதோ 5-10 ஜேபில இருந்து எடுத்து கொடுக்கலாம். 20,000
அர்த்தராத்துல அத்தனை படத்துக்கு நான் எங்க போவேன்? குருஜி ஒண்ணு செய்யுங்க, அப்ப என் மாமனார்கிட்ட வந்து என்ன பத்தி சிபாரிசு பண்ணுங்க. என்ன நீ விளையாடுறிய? இந்த பையன் நல்லா வேலை செய்வான்னு ஒரு ஆபீசர் கிட்ட சிபாரிசு பண்ணலாம். மாமனார்கிட்ட பண்ண முடியுமா? அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நேர்வகடு காதல் கிடக்குன்னு சில்கு ஜிப்பா இந்த மூஞ்சி இதோட என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க வருத்தப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு குருஜி. ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணுவோம் மாவா. ஓ சங்காத்தமே வாணா, எதா இருந்தாலும் நீ தனியா பண்ற, என்ன கலக்காதே. உங்களை கலக்கல குருஜி, இந்த ரத்தமும் ரத்தமும் கலக்கறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி எப்படி? மறு வேஷத்துல போய் நான் அவளை ரேப் பண்ணுமா? ரேப் பண்ணிக்க. நீ தொட போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதிர்ஷ்ட லட்சுமிங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்த உருவமடாது, அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். அதனால நீ தொடறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்லோகம் கும்பிட்டுக்க. சுபம், இப்ப நான் ரகசியமா சொன்னத நீ சத்தம் போட்டு அவ காதுல நுழையறா மாதிரி சொல்லணும். சொல்லிடுறேன். இவன் சத்தம் போட்டு பாடுறது அந்த தடிய விடுற குரட்ட சத்தத்துல அமிங்கிடுச்சுன்னா. சுவாமி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே. பக்தா, ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலூரும் ஒரு மனிதனுக்கும் அவதியூரும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்ஞை புரிந்துவா என்றார். ஆக்ஞை ஆக்ஞை ஆக்ஞை. சுவாமி, முன் ஒரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ? சுவாமி, அந்த அல்லலூரும் ஆண்மகன் நான் தான் சுவாமி. ஆசீர்வதி எங்கள் நலமே. சூழ்க சூழ்க பக்தனே. அல்லலூரும் மனிதன் நீ என்றால் அந்த அவதியூரும் பெண்மணி எங்கே இருக்கிறாள்? வாங்க. பொண்ணு மேலதான் இருக்கிறா, பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா. நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும். செய்வோம் செய்வோம், அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம். பக்தனே, யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டும். சாமே, இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்கட்டேறி போகணும்? நானே என் பொண்ண கூப்பிடுறேன். மகளே, ரஞ்சனி இங்க வாமா, சாமி வந்திருக்கிற பாருமா. நான் அவரே தவிர வேற யாரையும் பாக்கறதுக்கு விரும்பல. ஐயோ பெண்ணு. சுவாமி நீங்களா? வாங்க சுவாமி, வாங்க மேல வாங்க. நீர் இங்கேயே இரும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடாடாடாடாடா, சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ? ஏய், நீ எதை வேணாலும் சொல்லு, என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வராமல் ஏதாவது சொன்ன. என்னங்க இது வேஷம்? அடே, எங்க அப்ப முருகனோட கருணைய பாத்தியாடா. என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆதியே அந்தமே அரூபத்தாயே சொரூபத்தாளே. அடேடே, ஞான பழம் இல்லையா, அப்படியே புழுகிறார். என்னடா இது, பூஜை நேரத்துல போனு. ஹலோ, யாரு? ஜோசியரா? என்னது ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணியா? எதுக்கு மாறு வேஷத்துல வருவானா? பாட்டெல்லாம் வேற பாடுவானா? தொகையரா பாடித்தான் தொடங்குவானா? ஐயோ, இந்த பாட்டா கேளு. சொன்ன லக்ஷ்மியின் சுருக்கமே அதேதானா? ஐயோ ஐயோ, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, குளம் போச்சு, கோத்திரம் போச்சு, என் லட்சியமே போச்சு. ஐயோ, கதவை திறவா. பறந்துட்டா பரதேசி பயல. பணம் கொடுக்க வக்கில்லாதவனுக்கு பாட்டு வேற, வேஷம் வேறையா? அப்பா, குறுக்கால ஏதாவது பேசுன,
கூறு போட்டுருவேன். மாமனாரே, நீங்க கொஞ்சம் கதவு கண்ட பக்கம் இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏன் விளக்கு ஒண்ணு கையில கூட குடிச்சுக்கிட்டு நடு வீட்டுல நிக்கிறேன். அதெல்லாம் மரியாதை இல்ல மாமா. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? மானங்கட்ட பையன். திரவாய் நீ கண்ணே, திரவாய் நீ, திரவாய் நீ கதவ, திரவாய் நீ. ஒரு சந்தன காவடி தூக்குரும்பும் கொடியே, திரவாய் நீ கண்ணே, திரவாய் நீ. கேப்பா ஒரு சேலாங்கேட்டான் போடுறியே தாப்பா, யோகம் வந்து எனக்காக காத்திருக்கு தேவி. யோகம் வந்து எனக்காக காத்திருக்கு தேவி. உன்னை பிடிப்பேன், கட்டி அணைப்பேன், சொர்க்க கதவை தட்டி திறப்பேன், ரொக்க பணத்தில் துள்ளி குதிப்பேன், ரக்கையின்றி வரட்டில பறப்பேன். திரவாய் நீ கண்ணே, திரவாய் நீ. ஒரு சந்தன காவடி தூக்குரும்பும் கொடியில், திரவாய் நீ கண்ணே, திரவாய் நீ. சந்யாசி ஆக்கியதும் ஏனோ, தாலி கட்டி சந்யாசி ஆக்கியதும் ஏனோ. பொண்ண விளக்கி விக்க எனக்கும் அப்ப எதுக்கு, ஒன்ன தவிர வேறு கதியே இல்லை எனக்கு, ஆசைகள் உன்னிடமே இருக்கு. திரவாய் நீ கதவ, திரவாய் நீ. ஒரு சந்தன காவடி தூக்குறும் பூங்கொடியே, திரவாய் நீ கண்ணே, திரவாய் நீ. பணத்தை முதல்ல குடு, கதவை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எதை எதை திறக்க சொல்றியோ அத்தனையும் திறக்கிற. என்னடா இது, மாலையும் கழுத்துமா மருமகளோட வருவ, ஆர்த்தி எடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒண்டி கட்டியா உள்ள வரையே. பொண்ணு எங்க? பொண்ணாவது படலங்காயாவது, முதல்ல அந்த புத்தகம் எங்க? எந்த புத்தகம்? எந்த புத்தகமா? அந்த ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராட்சச வேகத்துல அழிச்சிட்டு வரேன் எழுதிருந்ததே அந்த ஜோசிய புத்தகம். என்னாச்சு? என்னாச்சா? மருமகனை பார்த்து மகராசனா வாழ்ன்னு சொல்றதுக்கு பதிலா மானம் கெட்ட பையில வெளியே போடான்னு சொல்லிட்டு அவங்க அப்ப. எப்படி அந்த வார்த்தை கேட்கலாம்? அதான் நானும் கேக்குறேன், இது கிரக கோளாரா அந்த ஜாதகத்தை கணிச்சவங்க கோளாரா நான் கண்டுபிடிச்சாகணும். தங்கச்சி ஒருத்தி வீட்டுல இருக்காள், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற அக்கறையே இல்லாம தன்னோட அதிர்ஷ்டத்தை பத்தியே கவலைப்பட்டுகிட்டு இருக்க அண்ணங்கிட்ட இனி வாதாடி பிரயோஜனம் இல்ல. தீர்ப்பு நாமே எழுதிக்க வேண்டியதான். நான் என்ன பாவம் பண்ணனும், பெத்த பொண்ணும் வீட்டுல இல்ல, கட்டின மருமகளும் வீட்டுக்கு வரல. மருமகளை விடுமா, தாலி கட்டிட்டேன்ல, தந்தியில வர வேண்டிய அதிர்ஷ்டம் கொஞ்சம் தாமதமா தபால வரப்போகுது, அவ்வளவுதானே. ஆனா லட்சுமியை காணுமே, எங்க போயிருப்பா? என்ன இந்த காதல் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? எந்த கல்யாணமா இருந்தாலும் ஜாதகம் சரியா இருக்கணும். அப்போ நாளை காலைல அந்த பால்கார பையன் வருவாரு, அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்கற, கொஞ்சம் பாத்து சொல்றியா? எதுக்கு? அவனோட ஓடி போகத்தா? அம்மா, பிடிச்சிட்டேன், தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இத வர,
என்ன உசு எங்க அந்த கரவகர காலி பையன்? யாரு? என் மகனா? உனக்கு மக, எனக்கு எம. அவன் வீட்டுல இருக்கானா? எதுக்குப்பா அப்படி கேக்குற? ஒரு விவரம் தெரிஞ்சாகணும். ஏப்பா விவரம் கேக்குற நேரமா இது? ஏன் போதையில இருக்கானா? இல்லப்பா காலையில்தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாப்பா பாலும் பழம் கொடுத்து இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பிச்சிட்டு வரேன். பால் வேற குடுத்துட்டீங்களா? இப்பதான் பாலை சாப்பிட்டு பழத்தை தொட்ட இன்னாங்கடா இது பிரச்சனை. யார கேட்டா கல்யாணம் பண்ண? யார கேட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்தின? இன்னாத பொண்ணு உங்க அம்மாவை கேட்டு கல்யாணம் பண்ண. ஏன் பொண்டாட்டி ஏன் சாந்தி முகூர்த்தம்? அதுக்காக யார் ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையடானா? யார கேட்டு கல்யாணம் பண்ண? லட்சுமி லட்சுமி லட்சுமி. போய் லட்சுமி அனுப்பே. நான் தாங்க லட்சுமி. இவரோட சம்சாரம் தம்பி, உன் தங்கச்சி அப்படி எல்லாம் வழித்தவறி நடக்கிறவில்லப்பா. புதுசா கல்யாணம் ஆன உங்களுக்கு இடஞ்சலா இருக்க கூடாதுன்னுதான் பாலக்காட்டுல இருக்கிற உங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருப்பா. அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டிய விட உன் தங்கச்சி வயசுல மூத்தவ, அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு ஆகலையேங்கிற ஆதங்கம் இவளுக்கு மட்டும் இல்லப்பா, உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் இருக்கும். என் தங்கச்சி இப்படி நினைப்பான் தெரிஞ்சிருந்தா என் கல்யாணத்தை தள்ளி வச்சிருப்பேன். அவ கல்யாணத்தை ஆபரிச்சு பரியல நடத்தணுங்கிறதுக்காகத்தானே என் கல்யாணத்தை சத்திரத்துல வச்சேன். அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு சரித்திரம் படைக்கலாம்னு நினைச்சேன். அவ என்ன சரியா புரிஞ்சுக்காமலே போயிட்டா. ராஜா, புடவையும் சரி புருஷனும் சரி அவளுக்கு ஆசைப்படுற நேரத்துல அமைஞ்சிடணும். தாமதமா கிடைச்சா தங்கம் கூட அவங்களுக்கு தவிடாதாம்பா தெரியும். அவ எங்க போறா வந்துருவா. நீ போய் ஆக வேண்டிய வேலையை கவனிப்பா. மேல வச்ச தொட்டி கீழே இருக்கு. அவர் இருக்காரா? அவர் காலையிலேயே பிட்டு பிடிக்கோட போயிட்டாரா? போயிட்டாரா? இதா நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு மெதுவாவா. நான் மெதுவா வர்றேன். வீட்டுல யாருமே இல்ல. நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்குங்க. என்ன நீ பொண்ணு எங்க போறவரும் பொண்ணை விட்டுட்டு போவாரா? கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. எங்க போயிருக்காங்க? எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு எதையுமே மறைச்சு வச்சுதான் பழக்கம். ஆஹா காலி பண்ணிட்டானா? என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிறேன். விடுவனா பழனி முருகன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட பட்டணத்துக்கு வந்துவன். அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன். அப்பாடா நான் தப்பிச்சேன். தப்பிச்சியா? இனிமேதான் மாட்ட போறேன். மறுபடியும் ஒரு கட்டமா? சாதாரண கட்டம் இல்ல, உச்ச கட்டம். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் பொண்ணு உன் காவல் இருக்க போறா. நான் இங்க இருக்க பார்க்கணும். ஆமாங்க, கல்யாணம் ஆன பொண்ண நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சும்மாரியா? கள்ளங்கிட்ட தான் சாவிய குடுக்கணும், கட்டம் போட்டவங்கிட்ட தான் கற்ப ஒப்படைக்கணும். என் பொண்ணோட கற்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கற்ப டப்பாவில போட்டு குடுக்கற மாதிரி குடுக்கறீங்களே, அது என்ன வீடா வாசலா? பூட்டி வைக்க. பொண்ண கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க. பொறுப்பு இருக்கிறதுனால தாயா என் பொண்ண கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிற. கட்டம் போட்டு என் மாப்பிள்ளைய கெடுத்த நீதான். என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தா இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சோண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊறுகாயாக்கி ஊற வச்சிருவேன். நீ தொழில் பக்தி உள்ளவன், எனக்கு தெரியாம அந்த பையங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும். பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே. அம்மா துர்காதேவி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க. நான் கும்பிட வந்தேன், ஆனா குழப்பம்தான் வந்துச்சு. தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன். கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சுமா, கத்தி வந்துடுச்சு. பணத்தை வச்சாட்டான் பொண்ண தொடலாங்கிறான் பெத்தவன். வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள. தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தடை பண்றது தர்மம் இல்ல. தடை பண்ணலன்னா புழப்பே இல்ல. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்ச வாரா வாரம் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறம்மா. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? அபசகுணம் பிடிச்ச மாதிரி பொண்ணு வேற தனியா இருக்கிற வீட்டுல சூரிய ஆடி இருப்பானோ? ஐயோ ஏமா குளிச்ச? ஆமா. கல்யாணம் ஒரு பொண்ணு நேரங்கிட்ட நேரத்துல குளிச்சானா என்ன அர்த்தம் புரியலையே. யார கிட்ட தெரியும்? பாப்பாவையே கேட்கலாம்னா கால பாதரிச்சு போட்டுருக்குது. யார கேட்கலாம்?
ஒண்ணும் புரியலையே. ஐயோ, யார கேப்பேன், எப்படி கேப்பேன்? மாமிதான் ஆகாசவாணியாச்சே, எல்லா இன்ஃபர்மேஷனையும் விரல் நுனியில வச்சிருப்பா. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ, நானா பாலஜோதிட சாம்பசிவ சர்மா பேசுறேன். நான் தான் மாமி பேசுறேன். மாமியா, ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நேரம் கெட்ட நேரத்துல குளிச்சுட்டு வந்தான்னா அதுக்கு என்ன மாமி அர்த்தம்? இதெல்லாம் என்னண்ட கேக்குறீங்களே? இருங்க, மாமாவை கூப்பிடுறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ மாமாவா? அறிவு கட்டம் உண்டோ? குடிக்கிறத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கேக்குறேன். என்ன மாமா பல்லுன்னு விடுறாரு? ஒருவேளை எசுக்கு பெசுக்கா நேரத்துல போன் போட்டுட்டேனோ? இருக்கும் இருக்கும். என்னடா உங்க பொண்டாட்டி, அவங்க வீட்டுல எல்லாம் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்களா? அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். எங்கடா? ஜோசியர் வீட்டுலதான். ஜோசியர் வீடா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சே உங்களுக்கு. அது அவருக்கு அம்மா போச்சான். வீட்டை சுத்தி காவலுக்கு மாமனார் ஆள வச்சிருக்காரு. அன்னை கருப்புக்கு ஜோசியர் காவலா இருக்காராம். ஏன் வந்தீரன்? என்ன கருப்புனா என்ன? உன கொன்னே போடுவேன். டேய், இதெல்லாம் போய் அவர்ட்ட கிட்டது. அது ஒரு பூடா. ஆமாண்டா, தூ தொலைச்சிடுவேன் உங்கள. வீட்ட சுத்தி ஆளு, கருப்புக்கு ஜோசியர் காவல். இங்க வாங்கடா, வாங்க. டேய், உள்ள இருக்க ஜோசியர் ஓடி வர மாதிரி உரக்க பண்ண என்ன? கும்மி அடி பண்ணு, கும்மி அடி. அம்மாடி, பசங்கள்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா. தும்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அம்மாடி, பசங்க எல்லாம் தொண்டகிரியே கட்டுறானுவ. கொஞ்சம் காசு கொண்டாந்து போறேன் பாவம். டேய், இங்க இருங்கடா, வர்றேன். உள்ள எல்லாம் வந்துடாதீங்க, கெட்ட வாடை அடிக்கிறேன். போ அப்படியே. பாப்பா, குழந்தை, அம்மா, பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பா அருவாளோட ஐயன் அருவாரே வந்துடுவாரே. பாப்பாவை எங்க தேடுவேன்? கற்போட போச்சா, கற்பு இல்லாம போச்சா, ஒண்ணுமே புரியலையே. அடியில குப்பதா இருக்கு, குழந்தைய காணும். என்னடா இது, ஆச்சரியமா இருக்குது. உள்ள பாப்பாவை காணும், வெளியே பசங்களை காணும். ஆன வேகத்துல அண்டர்ல போயிட்டானுல. என்னமோ பாண்டானுல. பரவதி பக்கத்தில அலமரம் கிதாமே, அலமரம் அடியில அண்ணன் காத்துகிறாரு. அலமரம் அடியில என்ன? நீ ஆசையோட வந்தேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து ஓன் அழுதுகிட்டு இருக்கேன். என் மேல ஆசையே இல்லாத உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அழாம சிரிக்க முடியும்? என்னது, உன் மேல எனக்கு ஆசையே இல்லையா? கூட கூடயா இருக்கு, கொள்ள கொள்ளையா இருக்கு. இடையில உங்க அப்பா மட்டும் குறுக்க நிக்கலனா நான் என்னைக்கும் இளவரசன் ஆயிருப்பேன், உன்னை இளவரசன் ஆக்கிருப்பேன். என்ன அடைஞ்சிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வராம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சந்தேகம் பொம்பளை கூட பிறந்ததுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. இங்க பாரு ரஞ்சினி, சூரியனை சுத்துற பூமி கூட கொஞ்சம் முன்ன பின்ன சுத்தம். ஆனா அந்த சாம்பசிவ சர்மா ஜாதகம் சொன்னா பிசுரே இருக்காது. உன்ன அடைஞ்சதுக்கு அப்புறம் குபேரனா ஆகிறனா இல்லையா பாரு. ஜோசியத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. காலனா கூட சம்பாதிக்க முடியாத உங்களை நம்பி ஒரு குழந்தைக்கு நான் தாய் ஆயிட்டா அது குடிக்கிற பாலுக்கு நான் பிச்சைதான் எடுக்கணும். டேய், என்னடா அது, இவங்க சந்தோஷமா இருட்டும் கொண்டு சேர்த்தா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய், அவங்களை மூடு கொண்டு வருவோமா? எப்படிடா? இங்க வாங்கடா சொல்றேன், வாங்கடா. நீரந்தா
மாலை மாத்தி நாளும் ஆச்சு மாம மனசு முகதா செம்பு பாலும் ஆறி போதும் எச்சில் பண்ண கூடாதா மாலை மாத்தி நாளும் ஆச்சு மாம மனசு முகதா செம்பு பாலும் ஆறி போதும் எச்சில் பண்ண கூடாதா நட்டமடி தொட்டு புடி பூங்கொடி வந்தா தள்ளி போகக்கூடாது வந்தி போடும் நேரம் இங்கே பத்தி எங்கள் ஆகாது முல்லை பூவை கீழே வந்தா தள்ளி போகக்கூடாது வந்தி போடும் நேரம் இங்கே பத்தி எங்கள் ஆகாது இது பொம்பில் உள்ள கூப்பிடுது அடி அக்கம் பக்கம் யாரும் இல்ல அவசரம் தாதரி நேரம் ஆதியே அந்தமே அரூபத்தாயே சொரூபத்தாளே ஆஹா சாபாஷ் கிழிஞ்சது போ ஏன் சார் டியூட்டியில் இருக்கிறவங்கள டூயட் பாட்ட ரசிக்க கூட்டிட்டு வந்தேன் தொகையராவ முடிச்சான் தொட்டு போடுவான் சார் பையன் விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கான் லபக்கம் பாஞ்சு குமீரவனை புடிங்க வாங்க வாங்க ஏன் சார் வந்தது வந்தீங்க கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் லேட்டா வந்துடக்கூடாது இதுக்கு தொகையராவ முடிச்சிருப்பனே அப்புறம் என்ன உட்காந்து கேட்டு போவான் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு சார் நாம என்ன கச்சேரி கேட்க வந்தோம் சார் இங்க வேற கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு இவனை இப்படியே விட்டு வச்சிங்க தொட்டில் போட்டு தாளாட்டு பாட ஆரம்பிச்சு விடுவான் பாத்தீங்களா காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான் ஏமா கைய விடுமா அவனுக்கு தான் வெக்கம் இல்ல உன கூடவா இல்ல சார் இவங்கள புடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க அப்ப மத்தத லாக்கப்ல வச்சுக்கலாம் லாக்கப்ல குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா தனித்தனி லாக்கப்ல போடுங்க சார் இல்லன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது போமா போய் வண்டியில முன்னால ஏறு தம்பியே நீ பின்னால ஏறு குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன் ஆமா இன்ஸ்பெக்டர் இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா முதல் 5000 ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம் 2வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம் 3வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம் 4வது 5000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் அந்த 4வது 5000 ரூபாயை முதல்லயே கொடுத்துறனே மடக்கிட்டான் ஆக தவண முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம்னா 5-10 ரூபாய்
இருபதாயிரம் ரூபாய் நான் அடைக்கிறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ. பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏன்பா, நம்ம கிட்டதான் எவ்வளவோ சொத்து இருக்க, அப்புறம் ஏன் அல்ப பணத்துக்காக எங்களை அநியாயமா இப்படி பிரிக்கிறீங்க? இங்க பாருமா, உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அத ஓம் புருஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பரீட்சையை நான் வைக்கிறேன். அப்பா ரஞ்சனி, உழைப்ப நம்பாம வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிற உன் புருஷங்கிட்ட இந்த சொத்தை ஒப்படைச்சா அவன் ஒரே நாள்ல சூறையாடிடுவாமா. அம்மாடி, நான் உன்னை பட்டினி இருக்க சொல்லல. அவன் உணர்ந்து திருந்துற வரைக்கும் கொஞ்சம் பத்திய மாத்தமா இருக்க சொல்றேன். வேதி மேல தொடங்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? வெல்டன் பேபி, வெல்டன் பேபி. மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்ல கூடாது, ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா? ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சிட்டனே, அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற? எஸ்கியூஸ் மீ, கால் ஃப்ரம் கலிபோர்னியா. ஓ கலிபோர்னியா, எந்த ஹஸ்பண்ட் பேபி, உங்க டாடி போன் பண்ணியிருக்கு, நான் போய் கதைக்கிறேன். ஹலோ லில்லிபாட் டார்லிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஹவ் ஆர் யூ பேபி? சீ ஸ்விமிங், குளிச்சிட்டு இருக்கா? வென் ஆர் வி கமிங் ஓவர் ஹியர்? நோ நோ, நாங்க இப்ப வரதில்லை. வை பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைச்ச உடனே வருவேன். நோ, இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள், கிடைக்கும் என்று நம்புறேன், கிடைக்கும் கிடைக்கும். என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. நோ 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 நோ, அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு என் பேபியை தர மாட்டேன். I won't accept that kanja maapille. I like only madras maapille. This is my ambition, this is my decision, this is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind, I don't care, I don't bother. Is it? Yes, bullshit, my foot. இந்த ஹோட்டல் பில்லை எப்படி செட்டில் பண்றதுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தீங்களே, அந்த கவலை நீங்கிடுச்சு நினைக்கிறேன். அப்படின்ற ஏயா? ஐயா, டெலிபோன்ல இந்த பொம்பளை என்ன பேசினான்னு மறுபடியும் சொல்லு. ஒரு தமிழ் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக தாம் புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டான் பாத்தியால. அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினா ரெண்டு பேருடைய கஷ்டம் தீரும்ங்கிறேன். மாப்பிள்ளை தேடுவோம், முடிப்போம். ஐடியா தான் அப்பவே கொடுத்துட்டல. செருப்பு முறிஞ்சிடும். Follow me. கனவாவது வந்துகிட்டு இருந்தது, இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரா. பட்டு சித்தியார் தேடிட்டு வராரு. கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சி பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க ரெண்டு பேருக்கும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா, கமிஷனருக்கு போன் பண்ணி
நான் சொன்னதா ஐஜியை இமிடியட்டா வர சொல்லு. கமிஷனர் ஃபோன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ. கொஞ்சம் விலகுங்க விலகுங்க. ப்ளீஸ் கம் ஹியர். பாவ பாட்டு பாடி படகு ஓட்ட சோம்பேறியாச்சே. இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ண கவுத்துட்டா. டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடியும் முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பால சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பிருப்பாங்க போல இருக்குதே. ஐயா யாரு சிலிப்பட போட்டிருக்க பாத்தியானா? நாங்க மோர கடையில தயிர் சிலிப்புறோம். நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குளிந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தேடா உன் இம்ச என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறு ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ வண்டியில ஏறு, வரலாறு வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா போடுறா. என்ன கோஸ் புரியல? கொஞ்சம் முருக. ஏண்டா தனியா ஒதுக்குற? அதெல்லாம் பாப்பாவுக்கு. சம்பாதிக்கணும்னா சாப்பிட்டு பார்க்க கூடாதா? என்ன இது, உப்பம் இல்ல உரப்பம் இல்ல? கொஞ்ச நாளா பாப்பா இப்படிதான் சாப்பிடுதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏமா உப்பு உரப்பு இல்லாம சாப்பிடுற? உனக்கு என்ன ஆச்சு? அப்பா அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பத்தியமா இருன்னு. அதா ரஞ்சினி, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. நீங்க செய்யறதெல்லாம் அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தா. நான் தானே அவர் மேல ஆசைப்பட்டேன். அந்த ஆசைக்குள்ள தண்டனைய நான் தானே அனுபவிக்கணும். நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. மிஸ்டர் மோகன்ராஜ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவன் எல்லாருக்கும் ரெண்டு கைய படைச்சிருக்கான், பட் உங்களுக்கு மூணு கை. சார் சார், தட் மீன்ஸ் நம்பிக்கை. ஓஹோ, சிண்டகப்பட்டா சிட்டா அப்படின்னா யாம் இருக்க பயமேன். ஓஹோ, லபோ திபோ கபோ. இது என்ன சார்? அதாவது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். சார் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 20,000 ரூபாய். மோகன்ராஜ் மோதிரம் என்னது? ஒரு 20,000 ரூபாய் தரீங்க, நாளை காலையில உங்க கடனை தீர்த்து. செக்ரட்டரி ஐயா, இன்ப சுகத்தை அனுபவிக்க துடிக்கும் இந்த இளந்தளிர்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க. மன்னிக்கணும், யாராருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு அவ்வளவு கொடுத்தாச்சு. பெட்டி காலி பாத்தியாடா? ஸ்டாப் இட். பொட்டி போடு மேன். இந்த பொட்டில இல்லனா லாக்கர்ல 2 கோடி ரூபாய்க்கு மேல வச்சில்ல, அதுல இருந்து 20,000 ரூபாய் கொடுக்கறது. ஐயா என்ன விஷபா இது? என்ன ஐயா? கொஞ்சம் இருங்கன்னு அர்த்தம். ஓ ஐயா, பணத்தை மொத்தமா கொடுத்தா பையன் பறி போயிடுவான். இவனை பத்தி விசாரிச்சதுல இவன் சகல கலையும் அறிஞ்ச சகலகலா வல்லவேன்னு தெரியுது. இவன் நம்ம தொழிலுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுவான். இது லட்சுமணனோட கருத்து. பாத்தாடா பாக்கறேன். பொன் முட்டையிடுற இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா பிக்கறேன். மிஸ்டர் மோகன்ராஜ், முடிவு பண்ணிட்டேன். உங்களை முடிசூடா மன்னனா பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். மொத்தமா தரலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் செக்ரட்டரி சொல்றார் ஆடிட்டிங்ல பல கோளாறுகள் வரும்னு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். தட் மீன்ஸ் ஸ்பாட் பேமெண்ட். சரி, இப்ப ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. முதல் தவணையை கொடுத்துட்டு முகத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன். முதல் தவணையிலேயே முழு திறமையும் காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சக்கராம்பியா. எனக்கே சக்கராம்பியாவா? என்னையே தீர்த்து கட்டியடா. என்ன இது, தர்பார் சீன்ல பராக் சொல்லிட்டு வரா மாதிரி தம்மா துண்டு பசங்க எல்லாம் பராக் சொல்றானுங்க. இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அத அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. முதல்ல பொண்ண கொண்டா நீ பாட்டியா? பொண்ணையா? நீங்க வாங்க சார், தள்ளுங்கடா. ஓ நீங்க தான் அந்த சாரா? எஸ். என்ன புஸ்ஸு, பழையபடி தாழ்த்தருவாய் பாட வந்திருக்கியா இல்ல தவணை பணத்தோட வந்திருக்கியா? எண்ணிக்க எங்க பொண்ணு? பொண்ணு எங்க? பொண்ணு இருக்கட்டும், உனக்கு எது இவ்வளவு பணம்? ஆண்டிக்கு எதுக்கே அம்பார கணக்கு. சரி சரி, வந்ததும் வராததுமா சண்டை போட்டுக்கிட்டு இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. இப்படி குடு. ஏன் காலையில இருந்து காஃபியை சாப்பிடல, எப்படி அலையறாரு?
இவன் பணம் கொடுத்தது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான், விருந்து வைக்கிறதுக்கு இல்ல. இத பாரு, இந்த வானர படைங்க இல்ல, தேவாதி தேவர்களே கூட்டிட்டு வந்தாலும் சரி, மொத்த பணத்தையும் வச்சாதான் ஏன் பொண்ண ஊன் கூட குடும்பம் நடத்த விடுவேன். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். கொடுக்க வேண்டிய 15,000 ரூபாய் கொடுத்து நான் பைசல் பண்றேன். பண்ணிட்டு உன் மகளனா? வாங்கடா போலாம். அப்பப்பா, இவனுக்கு எப்படி கிடைச்சது 5,000 ரூபாய்? அது எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார்ல, கொடுங்கள. பின்ன என்ன யோசனை? சொன்னது பொதிகை சாரல் தென்.
வந்தது தேவி சொன்ன காதல் தூதும் சொன்னது மகளே 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 என்னப்பா உனக்கு சாந்தி முகூர்த்தம் சப்ஜே இல்லதா என்ன சொல்றீங்க இங்க பார் நோட்ல கோட்டையே காணோம் அன்பு கடல்ல உன்னை தள்ள போறேன் உலகம் பூரா எனக்கு இருக்கிற என் சொத்துக்கள் அதுக்கெல்லாம் உன்னை வாரிசாக்குறதா முடிவு பண்ணிட்டேன் சார் உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன்னா after 2 years I'll be a king அதுக்கு முன்னாலே அந்த அதிர்ஷ்டத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த அல்ப தொகைக்கு நாயா பேயா அலையிறேன் உங்க நோட்டு கட்டுல ஒரு 15,000 ரூபாய் பிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க என் பிரச்சனை தீந்துரும் எங்க பிரச்சனை தீராத அடேய் ஐயா இது லட்சுமணோட கருத்து கண்டா உனக்கு அவசரமா 15,000 ரூபாய் தேவையில்ல ஆமா சார் கொக்கரக்கோன்னு கூவுறதுக்குள்ள கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டிடும் அள்ளிக்கு லாண்ட்ற அப்போ ஒண்ணு செய் நீ என்ன பண்ற சொல்லுங்க சார் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் போறேன் சார் அங்க போன உடனே உன்னை பார்த்து எப்படி இருக்குன்னு கேப்பேன் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இவ்வளவுதானே சார் உங்களுக்காக எத்தனை தடவை வேணாலும் சொல்றேன் சார் ஒரே ஒரு தடவை சொன்னா போதும் ஐயா இது லட்சுமணோட கருத்து சொல்லிடுறேன் சார் நீ சொல்ற அந்த பிடிச்சிருக்குலதான் என்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய எதிர்காலமும் அடங்கியிருக்கு எங்க சொல்லு பாப்போம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கு சார் சார்ஜர் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாடகை போறீங்க ஒரு மரியாதைக்காக வேண்டான்றேன் சரிங்கிறேன் ஆஹா ஓஹோ அதுக்கு என்ன இந்த ஆளு பாட்ட படிக்குதா பயப்படாதீங்க பெரிய பக்திமான் அப்பப்ப பாடுவாரு அண்ணா வலது காலை எடுத்து வச்சு வாப்பா எங்க இடது காலை எடுக்கவே முடியாதோ ஓகே ஓகே குட் மார்னிங் எவ்ரிபாடி வாருங்கள் வாருங்கள் இருக்கையில் இருங்கள் தேங்க்யூ ஹவ் நாய் பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா பார்த்தோம் வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன் எல்லாம் பார்த்தோம் பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எவர்திங் ரெடி அது இருக்கட்டும் வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க சொல்றோம் பேபி காஃபி எடுத்துக்கிட்டு கம் என்னது காஃபி எடுத்துக்கிட்டு கம் உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிட்டு தான் கம்முன்னு பேரு நீ சும்மா இருக்கணும் பையன் விளையாட்டு பையன் விச்சுக்கு 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 விச்சுன்னு பேசுவான் எனக்கு ரொம்ப பிடிக்குது பையனுக்கு உங்க கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன் கொடுக்கறோம் கொடுக்கறோம் எப்படி இருக்கு பையனை இமீடியட்டா வெளியே தள்ளிட்டு போ இல்லன்னா கோளாறு ஏற்படும் வாங்க தம்பி ஐயாவோட ரொம்ப நாள் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க வாங்க நீங்க போங்க அப்ப என் பணம் பின்னால் அனுப்புறேன் நான் வரேன் என்ன என்ன போகிறார் இருக்கு சொல்லுங்க நோ பெரியவங்க பேசுறப்போ சின்ன பசங்க இருக்க கூடாது தட் இஸ் மை பிரின்சிபல் ஓ அப்படி ஒரு பிரின்சிபலோ சுசுகி நீயும் போமா ஆமா எல்லாரும் புருஷனை கோர்ட்ல தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க நீங்க டெலிபோன்லயே பண்றீங்க பிறகு என்ன என் ஹஸ்பண்ட் இந்தியா காரங்க ரொம்ப மோசம் பொண்ணு கொடுத்தால் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றார் நீங்கள் எங்களை மோசம் செய்வீங்களா மோசம்ன்ற வார்த்தைக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுமா அது தெரியும் எந்த நேரமும் உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருப்பேன் அந்த நம்பிக்கையில தான் நான் அவரை டைவர்ட் செய்தது இத பாருங்க நான் ஆலந்த் ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம் அடடா
போலண்டுக்கு நான் புடலங்காய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தனே, தெரிஞ்சிருந்தா உங்களை அன்னைக்கே வந்து பாத்திருப்பனே, குடுப்பன இல்லையே. நீங்கள் இப்ப இத பாருங்க. ஓஹோ டியோண்ணா, இப்ப நான் சொல்றத கேளுங்க. எங்க பையன் உங்களுக்கு, உங்க பொண்ணு எங்களுக்கு. அப்படி என்றால் எந்த பெண் உங்களுக்கு, உங்க பையன் எனக்கு? உனக்கா? எனக்கு என்றால் எந்த பேபிக்கு? ஓஹோ, அதான பார்த்தேன். எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் கல்யாணத்தை? உடனே வைத்துக் கொள்வோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். என்ன இது, நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது. மாப்பிள்ளை இன்னும் காணுமே. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? நாங்களே வந்த விருந்தாளிகள். எங்களுக்கு என்ன மாதிரியும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி, நீங்கள் போங்க போங்க. ஐயோ டிரைவர், வரராஜ சிங்க மிங்கால வரும் ஐயா. மாப்பிள்ளை எங்க? ஆமா, எங்க போனாரு? என்ன கேக்குறீங்களா, சுத்த பே பிள்ளையா இருக்கீ. போங்க டிரைவர். அங்க யார் போறது? மோகனா? ஓ மோகன் தான். டிரைவர் வண்டி நிறுத்து. டேய் நிறுத்தண்டா, நிறுத்து. சுத்த பே பிள்ளையா இருக்காய். மோகன், மோகன், என்ன நீ இங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் நேரம்? You mean time? This is my time. ஏய், நாங்கள் அங்கே உனக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிக்கிறோம், நீ இங்கே பட்டா நிதிந்து கொண்டிருக்கிறாய். பட்டு வேஷ்டி எனக்கா? எதுக்கு? டிரைவர், என்ன இவன் எதுக்குன்னு கேட்கிறான். You don't know? I don't know. அதுக்கப்பா என்ன சொல்றீங்க? டிரைவர், என்ன இவன் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறான். எந்த பொண்ணு பாவம் இல்லையா? குழப்பமா இருக்கே, உங்க பொண்ணு ஏமா பாவம். டிரைவர், வரராஜ சிங்க. ஓ, உன்ன இங்க பந்தல்ல காத்துட்டு இருக்க, அப்புறம் பிள்ளை எங்கே போனீங்க? அப்பனா? அவர் செத்து 20 வருஷம் ஆச்சியா? என்ன 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 செத்து பாயா? ஐயோ, அப்போ அன்னைக்கு எங்கிட்ட 5 லாக்ஸ் வாங்குறது உண்ட ஃபாதர் இல்லையா? என்னது 5 லாக்ஸ் வாங்கு நாரா? டிரைவர், என்ன இவன் வாங்கு நாரான்னு கேக்குறான். ஏய், அன்னைக்கு நீ எங்க இடத்துக்கு வந்தா இல்லையா? வந்தேன். அதுக்கு என்னப்போ? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, பஜ்ஜி கொடுத்தீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டிரைவர், கேட்டியா இவன் கதைக்கிறது? அப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது பஜ்ஜியா, எந்த பேபி இல்லையா? இத பாருங்கம்மா, நான் எதுக்காக உங்க பேபியை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா? ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ டிரைவர், பிடி இந்த பொடி, என்ன செக் பண்ணிட்டா? பிடி பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, எந்த 5 லாக்ஸ் போச்சே போச்சே. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன செக் பண்ணிட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஜீசஸ், answer my prayer. ஐயோ. உசிரியே வச்சிட்டு இருந்தா போலீஸ் உன்ன தேடுதுன்னு தெரிஞ்சது. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க குடுப்பனை இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் மருமகங்கிற உறவுல அவள் விளக்கு ஏத்தி வைக்கிற ஐதீகத்தை எனக்கு மத்தவங்க கொடுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சுக்குங்க. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் செய்யற கடமைய நீங்க எனக்கு செய்யலைனாலும், ஒரு தாய்க்கு ஒரு புள்ள செய்யற கடமைக்காக எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. Thank you.
அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு குடுப்பு நல்லப்பா. அவன் எங்க இருந்தாலும் செய்தி தெரியட்டும்னு பேப்பர்ல கூட நியூஸ் கொடுத்தாச்சு. சரிதான்பா, வந்தா புடிச்சுக்கலாம்னு போலீஸ் இருக்கு, அப்ப எப்படி வருவான்? விடுங்கப்பா, சம்பந்தி இருக்காரு இல்ல, அவரை வச்சு காரியத்தை முடிப்போம். கவலைப்படாதமா, சந்தன கட்டையில வச்சு சரித்திரம் படைச்சிடுறேன். ஒரு மனைவியோட அதிர்ஷ்டம் தன் புருஷன் உயிரோட இருக்கிறது, ஒரு பிள்ளையோட அதிர்ஷ்டம் தன் தாய் உயிரோட இருக்கிறது. என் கண்ணு முன்னால தெரிஞ்ச அந்த அதிர்ஷ்டத்தை கோட்டை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கனவையெல்லாம் எங்க அம்மா சதையில போட்டு நான் புசிக்கிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். நான் அந்த அயோக்கிய எனக்கு கண்டுபிடிக்கணும். கோயா கோயா சான் சம்பந்தி, முஜி மாஃப் கர் தோ, கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா மாப்பிளை வர சொல்லுங்க. மாப்பிளை வர்றதே இருக்கட்டும், நம்ம வண்டி பிசினஸ்ல கஸ்டமருக்கு வர் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம். நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, அது எப்படி? நான் இல்லேன்னு சொல்லல சம்பந்தி, எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது. இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது. ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி. என்ன கூட அவசரம் ஜி? ஆவோ ஜி. ஐயா என்னடா கொய்யா, நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன். ஏண்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க? அது மட்டும் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள வேற ஓடிட்டான். மாப்பிள்ள ஓடிட்டானா? அப்புறம் பயப்படாதீங்க, பேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டேன். இப்போ அவன் குதிரை மேல தேசிங்க ராஜ மாதிரி டக் டக்னு வந்துகிட்டு இருக்கான். கோன் ஹே கோடாமே மேடா ஹே. காதை விட்டு போகறியா? அடே இப்ப நான் சொல்றபடி நடந்துக்கோ.
அதுல எங்க நைனா யாரு? நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டாரா. நைனான்னு சொல்லாத, பிதாஜின்னு சொல்லு. இங்க பாரு, இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் உன் பிதாஜி. இதுல இடது எதே? இடது வலதே தெரியலையா? கர்மம். அதாவது இடதுன்னா பீச்சாங்கை. புரிஞ்சுகிட்டியா? பீச்சு உதறேன். சரிஜி, என்ன இது? உங்க பையனை பார்த்ததும் உங்க முகம் மாறி போச்சு. ஓ, ஒண்ணு இல்ல சாமந்தி, இது வரைக்கும் என்னோட வியாபாரத்தை குடும்பத்தை அவன் தானே தாங்கிட்டு இருந்தான். இனிமேலும் தாங்குவானு பாக்குறேன். இது சோறு துண்ட கையே, இது பீச்சாங்கையே. அப்போ பீச்சாங்கையிலதான் எங்க நைனாக்கிறாரு. நாலு வீடு கட்டி நகை விட்டு தூக்கி கொடுப்பேனே. எவனார் பண்ண மாணிக்கம் பேர சொன்னா கோணிக்கும். சாமந்தி, பையனோட பர்சனலா கொஞ்சம் பேசணும். தனியா கூட்டு போற. ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குது. என்ன விஷயம்? வார்னிஷ் அடிச்சப்பா. வார்னிஷ் அடிச்சியா? ஐயோ, ஏண்டா ஒரு ஒயிட் ஹார்ஸ் விஸ்கி குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிள்ள வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஏறாதுப்பா. இதை அடிச்சதான் நமக்கு சித்தரும்பு கடிச்ச மாதிரி இருக்கு. அது அடிச்சே சித்தரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கா? அப்ப கட்டரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? பாத்ரூம் பயல மல்லிப்ப தூக்கு. உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும். சேஜி மாப்பிள்ள கிட்ட என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, பூந்த வீட்டுக்கு போய் எப்படி பொறுப்பா நடந்துக்கணுங்கிறத பூவுக்குள்ள புகுந்து சொல்றது அவங்க குடும்ப வழக்கம் ஜி. இந்த பேட்டை வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினேன். நண்டு காலை முறிக்கிற மாதிரி முறிச்சிடுவேன் ஜாக்கிரத. கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். அப்ப வடிவேலு அம்பேலா? அவன் அவன்டா வடிவேலு? அவன் தான் எங்க அப்பன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே கேள்விதான் பட்டியா? ஆமாப்பா, சின்ன வயசுல பொறையும் சைனா டீ வாங்கி கொடுத்தானா எங்க அம்மா சொன்னா. டேய், அவன் கிடக்குறான் புறம்போக்கு. இன்னைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன். ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். என்ன இது? மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு கத்துறாரு. அது ஒண்ணு இல்லைங்க, அந்த வரதட்சணை 3 லட்சம் ரூபாய விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நீங்க உங்க வேலையை பாருங்க, பையனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, அச்சா அச்சா அச்சா, அவ்வளவு அமௌண்ட் பேசிக்கிறியா? ஆமாண்டா. டேய், நான் சொல்றபடி நீ நடந்துக்கினீன்னா நிறைய கலர் டியூப்லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன். பேச்சு மாற மாட்டியா? மாற மாட்டேன். தற்சமயம் தலை எட்டாது, வயித்துல அடிக்கிறேன். சத்தியாய் சத்தியாய் சத்தியம். என்ன இது? சேஜி மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாரு. எதுவுமே எல்லாம் மீறிட்டா வச்சு வாங்க வேண்டிதானே. இத வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணும். போலாவா? துமா துண்டு ஊரே அடைக்குமா? இப்ப எதுக்குடா ஊருகா? வாரிச்சு குடிச்சேன்னா வாழ்ந்து வருதுப்பா. ஐயோ, வரதட்சணையில பணமா வைப்பாங்களே தவிர ஊர்காயெல்லாம் வைக்க மாட்டாங்கடா. அர்த்தராத்திரியில கேக்குறிய பாவி, வாந்திய கொஞ்சம் உள்ள இழுத்துக்கோ. சாமந்தி, வரவு செலவை சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுது இல்ல. செஜி சொல்லி அனுப்பிருக்கோம், எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு பரபரப்பு பண்ணுங்க சீக்கிரம்ப்பா, கடை ஆரம்பிக்கணும்ல. என்ன மாப்பிள கடைங்கிறாரு? அவனுக்கு இந்த வண்டி கடை மேல ஒரு ஆசை, அன்பு. ஓ, அப்படியா? யாரும் இந்த அம்மா ஏன் வீட்டு கல்யாணத்துல வந்து நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க? ஓ, அந்த அம்மாவா? அந்த அம்மா சிலோனை சேர்ந்தவங்க. தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்தாங்க. ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்களை சந்திச்சு 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ணி அபகரிச்சுட்டாங்க. ஆடா பாவிங்களா. அதுல இருந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சி ஒவ்வொரு கல்யாணம் விட்டு வாசலையும் போய் நின்னுட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கட்டிட்டு இருக்காங்க. ஜல்தி கர சாமந்தி. சாமந்தி, என் ஊனமான பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக என் கடைசி காசு வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் என் பொண்ணு கண்கலங்காம காப்பாத்தணும்.
பெத்த பொண்ண கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகல ரத்தத்தை சந்தி உழைச்சி பெரியவங்க சேர்த்த பணத்தை ஊர் ஊரா போலி மாப்பிள்ளைங்களை தயார் பண்ணி வேஷம் போட்டு ஏமாத்துறையே. நீ திருடனா நான் திருடனா? என்னது போலி மாப்பிள்ளைகளை தயார் பண்ற மோசடி கும்பலா? சம்பந்தி, இவனை நம்பாதீங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய். எது பொய்? ஆபத் பந்தவ மாதிரி என் கூட பழகி எனக்கு தெரியாமலே என்ன மகனாக்கி அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 5 லட்சம் ஏமாத்தினியே, அது பொய்யா? அந்த அதிர்ச்சியில் அந்த அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ எனக்கு அப்ப நான் நடிச்சதுனால அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா செத்து போயிட்டாங்கடா. நானா போய் சொல்றேன்? அட பாவி, என் வாழ்க்கையில ஒரு சித்தெரும்புக்கு கூட நான் துரோகம் நினைச்சது இல்லடா. துரோகம் நினைச்சது இல்ல, துரோகம் நினைச்சது இல்ல. உன் துரோகத்தை தோல் விரிச்சு காட்டுறேன்டா. சிவன்கரமா, இங்க வாங்க. யூரின் வருது, போலாம் போலாம். இவன் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? சம்பந்தி, உண்மை வெளி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னடா சொன்னேன்? இவனை தெரியல, உங்களுக்கு சரியா பாத்துருங்க. உங்களை மோசம் பண்ணுவேன், உங்களை ஏமாத்துறவன். தெரியல தெரியல, நான் தெரிய வைக்கிறேன். நல்ல சமயத்திலே வந்து வாழ வேண்டிய என் பொண்ணையும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தையே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் வரலைன்னா எல்லாமே பறி போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. என்ன கேளுங்க தம்பி. எத்தனையோ மாசமா தலைமறைவா இருந்தவன் இன்னைக்கு தைரியமா வந்து நிக்கிறத பார்த்து ஆச்சரியத்துல நீங்க ஊமையாயிட்டீங்க போல இருக்கு. நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக இங்க வரல. சமூகத்துல நிரந்தர சோம்பேறிங்கிற பட்டத்தோட அவமானப்பட இருந்த என்ன, ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி நெருக்கடியை உண்டு பண்ணி நியாயத்தை உணர வச்ச உங்களுக்கு என் நன்றியை சொல்லிட்டு என் நிலைமையை புரிய வைக்கலான்னு வந்தேன். மனுஷனுக்கு சோதனை ஏற்படுத்தி முடிவுல சந்தோஷத்தை கொடுக்கற சக்தி தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மனுஷனுக்கும் உண்டு நிரூபிச்சிட்டீங்க. உலையிலேயே கிள்ளி எறியறத முத்து விட்டுட்டா வேறே வீணா போயிடுங்கிற விவரத்தை நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில நடந்து போன இந்த வேதனை வெறும் சம்பவமா இல்லாம இந்த சமூகத்துக்கு பிரயோஜனப்படுற ஒரு சரித்திரமாகணும்னு நான் பிரியப்படுறேன். இது கல்யாண மோசடி கும்பல்ல பலியாக இருந்த பல பெண்களை காப்பாத்தினதுக்காக பெண்கள் நல உரிமை சங்கம் எனக்கு கொடுத்த தங்க பதக்கம். புரியுது? பதக்கத்தை காட்டி உங்க பாக்கிய பைசல் பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? பாப்பில என்ன பாக்குறீங்க? ஜோசித்தியே நம்பிக்கிட்டு இருந்த மோகன்ராஜுக்கு எப்படி இப்படி ஒரு சம்பாத்தியம் கிடைச்சதுன்னா, உழைக்காமையே எப்படியும் சந்தோஷமா வாழ முடியும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மோகன்ராஜ் என்னைக்கும் செத்து போயிட்டான். அவனை சாகடிச்சிட்டாங்க. யார் தெரியுமா?
கடைசியா கோடி துணி மூடிட்டு போன எங்க அம்மாவும் இடையிலேயே வெள்ள துணி கட்டிட்டு என் தங்கச்சியும் அவங்கதான் அவங்கதான் என் மனசை மாத்துனாங்க, என்னை மனுஷன் ஆக்குனாங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மகளை என்னோட குடும்பம் நடத்த அனுப்புங்க. இல்லைன்னா உங்க இஷ்டம், நான் வரேன். மாப்பிள்ள, மனுஷ வாழ்க்கைக்கு உழைப்பு தான் முக்கியங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க. மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருமகனுக்கு பரீட்சை வச்ச பாவத்தை நானும் உணர்ந்துட்டேன். நீங்க எங்க போனும்? நீங்க எங்க போறீங்களோ அங்க.